ஸ்ரீ கௌஷிகான்வய சுதாம்புதி சீதபானம் ஸ்ரீ சுத்தசத்வ குருவரிய தனூஜரத்னம் ஸ்ரீ லக்ஷ்மணார்ய வரதாரிய பதாப்ஜபிருங்கம் ஸ்ரீமத் சுசக்கரவரதாரிய மகாம் பிரபத்யே ஸ்ரீவத்ஸ வம்ச கலசோததி கௌஸ்துபஸ்ய ஸ்ரீவாச ராகவகுரோஸ்தனயம் ததஶ்ச வித்யா அவாப்ய விபுதோத்தமதாம் ததானம் குர்வே சதா ஹிருதி குரும் கருணாகராக்யம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோக தஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீபாஷ்யம் சதுசூத்ரி முதல் நான்கு சூத்திரங்கள்ல மூன்றாவது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் என்ற மூன்றாவது சூத்திரம் பார்த்து வருகிறோம். இது மொத்த கணக்குல பார்த்தா முதல் அத்தியாயத்தின் முதல் பாதத்தின் மூன்றாவது அதிகரணம், சாஸ்திர யோனித்வாதிகரணம் என்னும் அதிகரணத்தில் வருகிறது. ஒரே சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத். இப்ப இங்க விவாத களம் என்னன்னா, எங்கேயுமே அந்த களம் என்னங்கிறத பார்த்துட்டா விஷயம் நல்லா புரிஞ்சிடும். சோ இந்த இடத்துல விவாத களம் என்னன்னா, நையாயிகர் என்ற நியாய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இறைவனை அறிந்து கொள்ள தனியா சாஸ்திரம்னு எதுவும் தேவையில்லை, வேதங்கள் தேவையில்லை. இந்த உலகத்தை பாக்குறோம் சார், இந்த உலகத்தை யாரோ ஒரு கடவுள் படைச்சிருக்கணும், நான் யூகம் பண்ணி என் புத்தியால் தெரிந்து கொள்கிறேன், இதற்கு மேல தனியா ஒரு சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தை கொண்டு இறைவனை அறிதல் இதெல்லாம் தேவையில்லைன்னு நையாயிக்கர்களுடைய சித்தாந்தம். அதற்கு மீமாம்சகர் என்பவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, இல்லப்பா, இறைவனை நீ கண்ணால் பார்த்து அறிய முடியாது, பிரத்யக்ஷம் நம் வெளிப்புலன்களாலோ மனசுங்கிற உட்புலனாலோ அல்லது யோகத்தாலோ அப்படியெல்லாம் இறைவனை மொத்தமாக அறிந்து கொள்வதுங்கிறது சாத்தியம் இல்லை, வேதத்தை கொண்டுதானே அறிய முடியும்னு கேட்டான். அதற்கு நையாயிக்கர் சொல்ற பதில், பிரத்யக்ஷம்னு நம்ம வெளிப்புலனாலோ அல்லது உள்புலனாலோ யோகத்தால் அப்படி முழுமையா இறைவனை அறிய முடியாம இருக்கலாம், ஆனா நெக்ஸ்ட் அனுமானம், ஒரு யூகம்னு ஒண்ணு இருக்கே, பிரத்யக்ஷம்னா டைரக்டா அறிவது, அனுமானம்னா யூகிச்சு அறிவது. ஒரு புகையை மட்டும் பாக்குறோம், நெருப்பு இல்லாமல் புகையாது, புகை மட்டும் இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நெருப்பு இருக்குன்னு யூகிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இந்த ஒரு குடத்தை பார்த்தோம்னா இந்த குடத்தை செய்த ஒரு குயவன் இருக்கணும்னு யூகிக்கிறோம் இல்லையா. அது போல உலகத்தை பாக்குறோம், உலகத்தை படைச்ச ஒரு இறைவன் இருக்கணும்னு யூகிச்சு தெரிஞ்சுட்டு போறோம், அதனால அனுமானத்தால் அறியலாம். அப்போ மீமாம்சகருடைய ஆர்குமெண்ட், நீ கண்ணால பார்த்து இறைவனை அறிய முடியாது. நையாயிக்கனுடைய ரெபுட்டல், கண்ணால பார்த்து அறிய முடியாம இருக்கலாம், ஆனா யூகிச்சு அறியலாம். யூகித்து அறியலாம் என்னும் போது அப்புறம் எதுக்கு தனியா ஒரு சாஸ்திரம்னு நீ ஒண்ணு கொண்டு வர, வேதம் சாஸ்திரம் இதை கொண்டுதான் அறிய முடியும்னா அந்த சாஸ்திரம் தேவையில்லை, நான் யூகிச்சே அறிஞ்சு வேணுமா. இப்போ வைசேஷிகர் என்பவர்கள் வந்து இவனை எதிர்த்து ஆர்கியூ பண்ணி, நீ சொல்ற யூகம் அனுமானமும் சாத்தியமில்லை, ஏன்னா நாம யூகித்து அறிவது என்று பார்த்தால் நம்ம யூகங்கள்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வரலாம், அடுத்து இந்த யூகம் என்பது ஒரு குயவன் பானையை செய்யக்கூடிய இந்த யூகத்தை வச்சு உலகத்தை இறைவன் படைப்பதை நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த கம்பாரிசனே செட் ஆகாது, சரி வராதுமா. ஆனா நையாயகன் என்ன சொல்லிட்டா, நீ அப்படி எடுத்துக்க கூடாது, உனக்கு எக்ஸாம்பிள் அனுமானத்தினுடைய தன்மையே புரியல, நீ எக்ஸாக்டா இந்த குயவனையும் இறைவனையும் எல்லா பண்புகள்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் தேவையில்லை, ஜஸ்ட் இந்த பானையை பத்தின விஷயங்களை அறிந்து கொண்டு குயவன் பானையை படைக்கிறான், உலகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்கான சக்தியோடு இறைவன் உலகத்தை படைக்கிறான், அந்த சென்ஸ்ல ஒப்பிட்டு பார்த்தா போதும். ஆகையினாலதான் மீண்டும் சொல்கிறேன், அனுமானம் நம்முடைய யூகத்தால் இறைவனை அறியலாம்னு சொல்லி முடிச்சுட்டான் நையாயிக. ஆக மொத்தம் மூன்று பிரமாணங்கள் தான் சொல்லுவா, ஒரு விஷயத்த அறியணும்னா பிரத்யக்ஷம்னு கண்ணால் பார்த்து அறிவது, அனுமானம்னு யூகித்து அறிவது, சப்தம் என்று வேத சாஸ்திரத்தை கொண்டு அறிவது. இப்போ இந்த நையாயிகர் மீமாம்சகர் வைசேஷிகர் ரெண்டு பேரையும் ஜெயிச்சுட்டு அப்படியே நம்ம பக்கம் திருப்பிட்டோம், சித்தாந்தி அதாவது வேதவியாசரின் சார்பில் ராமானுஜர் ஆர்கியூ பண்றார். இப்ப ராமானுஜர் பக்கம் திரும்பறான் நையாயிகர், என்ன சொன்னா, பாரு நான் எல்லாம் ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டேன், அனுமானத்தால யூகம் பண்ணியே இறைவன் அறிஞ்சுடலாம், அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வேத சாஸ்திரம்னு தனியா உன்னை கொண்டு வரேன். ஏன்னா அவன் முதல் காரணம் என்ன சொல்றான், எப்ப நமக்கு அனுமானத்தாலேயே உன்னை தெரிஞ்சுக்க முடியுமோ தனியா சாஸ்திரம்னு தேவையில்லை. சாஸ்திரத்துக்கு எப்ப வேல்யூனா, நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி சாஸ்திரம் சொன்னாதான் சாஸ்திரத்துக்கு வேல்யூ. ஆனா நான் உலகத்தை பார்க்கும் போதே இதை படைச்ச ஒரு கடவுள் இருக்கான்னு யூகிச்சு தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் நீ சொல்ற சாஸ்திரம் எதுக்கு, வேதம் எதுக்கு, அதனால என் புத்தியால் என்னுடைய கெஸ்ஸிங்கால் என்னுடைய இன்ஃபரன்ஸால் என்னால் கடவுளை அறிந்து கொள்ள முடியும், நீ சொல்ற சாஸ்திரம்னு தனியா தேவையில்லை. இது முதல் ஆர்குமெண்ட். ரெண்டாவது என்ன சொன்னா, உங்க சாஸ்திரத்துல பிழை இருக்குன்னா, பாருங்க மன்னருடைய பாட்டிலேயே பிழை இருக்குன்னு புலவர் சொல்ற மாதிரி உங்க சாஸ்திரத்திலேயே பிழை இருக்குன்னு நையாயிக. என்ன பிழைனா ரெண்டு சொல்றான், போன செஷன் பார்த்த வாழ்க்கை இது ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். நையாயிக்கனுடைய முதல் ஆர்குமெண்ட்டு,
பகுதிகளோடு கூடியவை தான் உலகில் படைக்கப்பட்டவைங்கிறான். இந்த உலகத்துல எதெல்லாம் பார்ட் பார்ட்டா நம்மளால பிரிக்க முடியறதோ அந்த பார்ட்ஸோடு பகுதிகளோடு கூடிய பொருள்கள் தான் படைக்கப்பட்டவை. அப்படி பார்த்தா ஸ்பேஸ் ஆகாசம் இருக்கே, ஆகாசத்தை நீங்கள் பகுதிகளாக பிரிக்க முடியுமா? ஸ்பேஸை என்னன்னு பிரிக்கிறது? ஸ்பெக்ட்ரம்னா அவா பிரிச்சுக்கிறதெல்லாம் அவ கன்வீனியன்ஸுக்கு தான். மற்றபடி ஆகாசத்தை நீங்க ஸ்பேஸை வந்து பிரிக்கவே முடியாது. அப்ப ஸ்பேஸை பிரிக்கவே முடியாதுன்னா அது உருவாக்கப்படாத ஒரு பொருள். ஆனா உங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, அந்த ஸ்பேஸ் என்ற ஆகாசம் வெளியையும் இறைவன் படைத்தாங்கிறது அது தப்புன்னா. அடுத்து என்ன சொன்னா, சாஸ்திரத்துல இன்னொரு பிழை. இப்போ ஒரு குயவன் பானை செய்யறான்னா அந்த பானைக்கு மூலப்பொருளாக இருப்பது களிமண், படைப்பாளியாக இருப்பவன் குயவன். உங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, உலகத்துக்கு மூலப்பொருளும் பெருமாள் தான், படைக்கிறவரும் பெருமாள் தாங்கிறது. எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா, ஒரு மரத்தை மூலப்பொருளாக வச்சுட்டு ஒரு தச்சர் ஒரு நாற்காலி பண்ணுவார். அப்போ மூலப்பொருள் மரம், படைப்பாளி தச்சர், ப்ராடக்டா கிடைக்கிறது ஒரு நாற்காலியோ மேஜையோ. இது நல்லா இருக்கு, தச்சரே மூலப்பொருளாகவும் இருப்பாராம், தச்சரே படைப்பாளியாகவும் இருப்பாராம், அவர் என்ன அவரே மேஜையா மாறிடுவாரா? அப்ப அதுவும் எங்கள் அறிவுக்கு ஒத்து வருவது போல் இல்லை. அதனால அவன் ஆர்குமெண்ட்டை கொண்டு முடிச்சுட்டான் இப்படி. அதனால இப்ப நையாயிகன் ஸ்டேஜ் இஸ் செட், இனிமேதான் ராமானுஜர் பேச போறார். இது வரைக்கும் நம்ம இந்த சூத்திரத்துல பார்த்துன்னு வந்ததெல்லாம் மத்தவா என்ன பேசினாங்கிறதான் பார்த்தோம். இனிமேதான் ராமானுஜர் பேச போறாரு, ஸ்டேஜ் இஸ் செட். நையாயிகன் என்ன சொல்லிட்டான், மீமாம்சகன் சொன்னபடி பிரத்யக்ஷமா அறிய முடியாது இறைவனை. எஸ் அக்செப்டட், பிரத்யக்ஷமா அறிய முடியாது. ஆனா அனுமானம்னு யூகிக்க முடியுமானா, தாராளமாக யூகிக்கலாம். வைசேஷிகன் சொன்ன மறுப்பையும் ஜெயிச்சுட்டான். அத்தோட நிற்காம நம்ம சாஸ்திரத்தையும் வந்து அடிச்சுட்டான். எப்போ அனுமானத்தாலேயே உன்னை தெரிஞ்சுக்க முடியுமோ அதுக்கு மேல சாஸ்திரம்னு நீ வீணா ஒரு கிரந்தத்தை கொண்டு கொடுக்காத. இதை கொண்டுதான் இறைவனை அறிஞ்சிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இதுக்குள்ள ஜோன் ஆஃப் ஆபரேஷனே இல்லை. நானே என் புத்தியால இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு யூகித்து அறிய முடியும். அப்புறம் எதுக்கு சாஸ்திரம்? அடுத்து உங்க சாஸ்திரத்துல எல்லாத்தையுமே இறைவன் படைக்கிறான்னு சொல்றது, பகுதியே இல்லாத ஆகாசத்தை எப்படி படைக்க முடியும்? பகுதிகளோடு கூடியவை தான் படைக்கப்படும். பகுதியே இல்லாத அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்பேஸ், அதை எப்படி இறைவனால படைக்க முடியும்? அதுவும் நம்புற மாதிரி இல்லை. அது போல மூலப்பொருள் படைப்பாளி ரெண்டு ஒரே நபர்னு நீங்க சொல்றீங்க, அது சாத்தியம் இல்லை. அது எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும்? மூலப்பொருள் வேறுதான், படைப்பாளி வேறுதான். அதனால இறைவனையே உலகத்துக்கு ரா மெட்டீரியல்னு நீங்க சொல்லக்கூடாது, கிரியேட்டர்னு சொல்லலாம். அதாவது மேனேஜரியல் காசா இருக்கலாம், மெட்டீரியல் காசா அவனே எப்படி இருக்க முடியும்? அதையும் ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் அறிவுக்கு ஒத்துவல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்போ ஓரோரு ஆர்குமெண்டா எடுத்து ராமானுஜர் அடிக்க போறார், எட்டு வாதங்கள். இப்போ நையாயிகன் அவன் சொன்ன, இதுவரை சொன்னது, இப்ப சொன்னது, இந்த எட்டு பாயிண்டையும் ஒன்னொன்னா ராமானுஜர் மறுப்பு கொடுக்க போறார். இப்போதுதான் சித்தாந்தம் தொடங்குகிறது. ராமானுஜர் வியாக்கியானம் பண்றார். இது எல்லாமே சூத்திரக்காரரான வேதவியாசர் சார்பில் ராமானுஜர் பேசுறார், அவர் சொந்தமா பேசல. ராமானுஜர் சாதிக்கிறார், ஏவம் பிராப்தே ப்ரூமஹா, இப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்படிப்பட்ட நிலைனா இதுவரை இவ்வளவு ஆர்குமெண்ட் கேட்டே, இப்படி இவர்கள் இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணும் நிலையில் ஏவம் பிராப்தே ப்ரூமஹா, இப்போ நாங்க சித்தாந்தம் சொல்றோம். என்னன்னா, சாஸ்திர யோனித்வா, சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் நீ பரபிரம்மத்தை அறிய முடியும். சாஸ்திர என்றால் வேதத்தை குறிக்கிறது. யோனி என்று சொன்னால் இந்த இடத்துல பிரமாணம், அறிவிக்கக்கூடிய ஆத்தன்டிக் டெக்ஸ்ட்னு அர்த்தம். சாஸ்திர யோனித்வாத்னா பரபிரம்மம் என்பது சாஸ்திரத்தாலேயே சொல்லப்படக்கூடிய தன்மையோடு இருப்பதாலே ராமானுஜர் சாதிக்கிறார். யதோக்த லட்சணம் பிரம்ம ஜென்மாதி வாக்கியம் போதையதி ஏவ. யதோக்த லட்சணம் பிரம்ம, முன்னாடி சொன்னோமே பரபிரம்மம்னா யாருன்னா, ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாதி அஸ்ய யதஹா, இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் யார் பண்றாரோ அவர்தான் பரபிரம்மம்னு சொல்லி முன்னாடி நாம் பார்த்தோம் அல்லவா. அதற்கு பிரமாணமாக வேத வாக்கியம், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்ம என்ற வாக்கியம் பார்த்தோம் அல்லவா. அப்ப அந்த வாக்கியம் ஜன்மாதியஸ்ய யதஹா என்ற சூத்திரத்தின் ரீதியில இந்த உலகை படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில்களையும் செய்பவன் பரபிரம்மம் என்று யதோக்த லட்சணம் சொல்லப்பட்ட லட்சணப்படி பிரம்ம பரபிரம்மத்தை ஜென்மாதி வாக்கியம், இந்த வேதத்திலே உள்ள யதோவா இமானி பூதானின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு தான் ஜென்மாதி வாக்கியம்னு பேரு. அந்த வாக்கியமானது போதையத்தி ஏவ, வேதம் தான் சொல்லும். அப்படிப்பட்ட வேத வாக்கியத்தை கொண்டு மட்டும்தான் பிரம்மத்தை அறிய முடியும். குதஹா, ஏனென்றால் சாஸ்திரைக பிரமாணகத்வாத் பிரம்மணஹா. ராமானுஜர் எவ்வளவு அழகா விளக்குறார் பாருங்கோ, சாஸ்திரைக சாஸ்திரத்தை கொண்டு மட்டுமே பிரமாணகத்வாத், அதையே பிரமாணமாக கொண்டிருக்கும் தன்மை பிரம்மணஹா பிரம்மத்துக்கு இருப்பதாலே. சாஸ்திரைக
வேதசாஸ்திரத்தை மட்டுமே பிரமாணகத்வா தன்னை அறிவிக்கும் நூலாக கொண்டிருப்பதால் பிரம்மணகா பரபிரம்மத்துக்கு அறிவிக்கப்படும் அறிவிக்கும் நூலாக சாஸ்திரம் மட்டுமே இருப்பதால் சாஸ்திரயோனித்வாத் சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் நீ பிரம்மத்தை அறிய முடியும். அதனால நையாயிக்கா நீ ஏதோ சொன்னிய அப்படியே என்னோட யூகத்தால கெஸ்ஸால அப்படி அறிய முடியாது. எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா அந்த வேத வாக்கியத்தை கொண்டு மட்டும்தான் நீ பிரம்மத்தை அறிய முடியும். சாஸ்திரயோனித்வாத் சாஸ்திரைக்க பிரமாணகத்வாத் பிரம்மணா பரபிரம்மத்துக்கு சாஸ்திரத்தை மட்டுமே தன்னை அறிவிக்கும் கருவியாக கொண்டிருத்தல் என்னும் தன்மை இருப்பதால் உன்னுடைய யூகத்தால் பிரம்மத்தை அறிய முடியாது, வேதத்தால் தான் அறிய முடியும். நான் இப்போ ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ராமானுஜர் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி அடிக்கிறார். ஏப்பா நீ வந்து பரபிரம்மத்தை யூகம் பண்ணி அறிஞ்சுப்பேங்கிறே ராமானுஜர் முதல் கேள்வி கேட்டார். நீ என்ன சொன்ன, பகுதிகளோடு கூடியது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கணும், அதனால இந்த உலகம் பல பகுதிகளோடு கூடியிருக்கு, இதை யாராவது ஒருத்தர் படைச்சிருக்காருன்னு யூகிப்பேன்னு சொல்றேன். இந்த உலகத்துல உள்ள பொருள்கள்னா ஒரே காலத்தில் உண்டானதா வெவ்வேறு காலத்தில் உண்டானதா? இப்ப ராமானுஜர் வைக்கிறார் முதல் கேள்வி, சாவயவத்வாதினா காரியம் சர்வம் ஜெகத்து. ஓகேப்பா எல்லாம் ஒத்துட்டேன். நீ வந்து பகுதிகளோடு கூடியதுன்னா யாரோ ஒருத்தர் படைக்கணுங்கிற காரியம் ச தத் உச்சித கர்த்திரு விசேஷ பூர்வகம் திருட்டம் இது நிகில ஜெகன் நிர்மாண தத் உபாதான உபகரண வேதன சதுரகா கஷ்டித் அனுமேயகா இது. நீ என்ன சொல்ற அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கும் முறை என்ன, இதுக்கு என்ன கருவியை பயன்படுத்தணும், இது எப்படி படைக்கணும், இது இதுக்கான உபகரணங்கள் என்னென்ன, ரா மெட்டீரியல் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்ச யாரோ தான் இருக்கான், அவன் படைச்சிருக்கான்னு சொல்றேன். ஓகே இப்ப ராமானுஜர் சொல்றார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உன்னுடைய அனுமானப்படி இந்த உலகத்துல உள்ள பொருள்கள்லாம் வெவ்வேறு காலங்களில் உண்டானவையா ஒரே காலத்தில் உண்டானதா? தது அயுக்தம். ராமானுஜர் சொல்றார், மகி மகார்ணவாதீனாம் காரியத்வேபி ஏகதா ஏவ ஏகேன ஏவ நிர்மிதா இத்யத்ர பிரமாணாபாவாத். இந்த உலகத்தில் நீ காணும் பொருள்கள் எல்லாம் வெவ்வேறு காலங்களில் உண்டானவை. ஏன்னா நையாயக்கர் லாஜிக் படிதானே வரான், அவன் எந்த கருவி எந்த டூல் எடுக்கிறானோ அதே டூலால அவன் அடிக்கணும், அதுதான் ராமானுஜருடைய ஃபார்முலா. நீ என்ன சொல்ற, உலகத்துல எதை பார்த்தாலும் இது பகுதிகளோடு இருக்கு யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கணுங்கிற. அப்ப மகி மகார்ணவாதீனாம், சரிப்பா உலகத்துல உள்ள நிலம் கடல் மலை எல்லாத்தையும் எடுத்துப்போம். உன் சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், இந்த மலை என்பது ஒரு 5000 வருஷம் முன்னாடி உருவாச்சு, இந்த மலை என்பது 50000 வருஷம் முன்னாடி உருவாச்சு, இந்த நதி இந்த காலத்தில் உருவாச்சு. அப்போ உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு காலங்கள் சொல்கிறானே, இந்த காடு இத்தனை நாள் முன்னாடி உண்டாச்சுங்கிறான், இப்படி ஒரு தேசம்ங்கிறது இத்தனை நாள் முன்னாடி உண்டாச்சுங்கிறான். அப்போ உலகத்தில் எல்லாம் வெவ்வேறு காலங்களில் உண்டானதா தெரியறதே. ஏன்னா நம்ம டெபினிஷன்ல இந்த ப்ராப்ளம் இல்ல, வேதத்தின்படி நீ ஜெகத் சிருஷ்டியை ஒத்துக்கிறதா இருந்தா பகவான் சிருஷ்டி காலத்துல எல்லாத்தையும் படைப்பான், பிரளய காலத்துல மீண்டும் சம்ஹாரம் பண்ணுவான், நம்ம டெபினிஷன்ல இந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா நையாயிகன் லாஜிஷியன் லாஜிக் படி பேசுறேன்னு சொல்றானே, ஓ லாஜிக் படி உலகத்துல நீ பார்க்கக்கூடிய பொருள்கள், நீ என்ன சொல்ற, குயவன் பானை செய்யறதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு குயவர் இந்த பானை செய்கிறார், 4 நாள் கழிச்சு இன்னொரு குயவர் இன்னொரு பானை செய்கிறார். அப்போ உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் வெவ்வேறு காலங்களில் தான் படைக்கப்படுகின்றன. எல்லாம் உலகத்துல அப்படியே அட் எ டைம் நீங்க காணக்கூடிய நதி மலை காடு பானை மேஜை அட் எ டைமா வருது. உலகத்திலே உன்னுடைய அனுமானப்படி இந்த சிருஷ்டியை நீ கம்பேர் பண்ணுனா உலகத்துல எல்லா பொருள்களும் வெவ்வேறு காலங்களில் உண்டானவை. அப்ப ராமானுஜர் அடுத்த கேள்வி கேட்கிறார், ஏகஸ்ய கட்டசைவ சர்வேஷாம் ஏகம் காரியத்துவம் ஏன ஏகதா ஏவ ஏக கர்த்தா சாத்து பிரதக் பூதேஷு காரியேஷு காலபேத கர்த்திருபேத தர்சனேன கர்த்திருக்காலைக்கிய நியம அதர்சனாத். இப்ப ராமானுஜர் அடுத்து அடிக்கிறார், ஏடா குயவன் பானை செஞ்சாங்கிற, எல்லா பானையும் ஒரே குயவன் செஞ்சானான்னு கேட்டார். இல்ல, ஒரு குறிப்பிட்ட பானையை ஒரு குயவர் பண்ணியிருப்பார், இன்னொரு பானையை இன்னொரு குயவர் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு பானையை ஒரு குயவர் பண்ணதை பார்த்து வெவ்வேறு பானைகளை வெவ்வேறு குயவர்கள் பண்ணார்கள்னு தானே நாம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பானை என்ற ஒரு என்டிட்டி எடுத்துட்டாலே அதை பல குயவர்கள் சேர்ந்துதான் செய்திருக்கிறார்கள். ஏன்னா வெவ்வேறு காலத்துல இப்போ 100 வருஷம் முன்னாடி பண்ண ஒரு பானை இருக்கும், அதை இந்த குயவரா பண்ணியிருப்பார், அப்போ ஒருத்தர் பண்ணியிருப்பார். அப்ப இப்படி வச்சுக்கோ, உலகங்கிறது கான்ஸ்டன்ட் சேஞ்சிங்லயே இருக்கு, பல விஷயங்கள் உலகத்துல உருவாயிட்டு இருக்கு, பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், காலபேதம் கர்த்திருபேதம். அப்ப எத்தனையோ பேர் இந்த உலகத்தை படைத்தார்கள் என்றுதான் உன்னுடைய அனுமானம் சிந்திக்குமே ஒழிய ஒரு கடவுள் இருந்து உலகத்தை படைக்கிறார்னு நீ அனுமானத்தால் எப்படி சாதிப்பா? இப்ப கிடுக்குப்பிடி போட்டார் ராமானுஜர்.
என்ன சொன்னா, ஒரு பானையை பாக்குறேன் ஒரு குயவன் படைச்சிருக்கணும்னு நான் கெஸ் பண்ணிக்கிறேன், இந்த உலகத்தை பாக்குறேன் ஒரு கடவுள் படைச்சிருக்கணும்னு கெஸ் பண்ணிக்கிறேன்மா, உன் கெஸ்ஸே தப்புன்னா பாருங்க. வைசேஷிகனுடைய மறுப்புக்கும் ராமானுஜருடைய மறுப்புக்கும் அதான் டிஃபரன்ஸ். வைசேஷிகனுடைய ரெஃப்யூட்டல் ரொம்ப வீக், அவன் ஜெயிச்சுட்டான். இப்ப ராமானுஜர் போட்ட கிடுக்கு பிடியில இருந்து இவன் வெளியே வர முடியாது. அவர் என்ன கேட்டா, வர்பா உலகத்துல குடங்கள்னா நிறைய குடம் இருக்கு, பல காலத்துல குடங்கள் உருவாயிருக்கு, பல தேசங்கள்ல குடங்கள் இருக்கு. இப்போ அமெரிக்கால ஒரு குடம் இருக்கு, சுவிட்சர்லாண்ட்ல ஒரு குடம் இருக்கு, ஆஸ்திரேலியால ஒரு குடம் இருக்கு, நம்ம பாரத தேசத்துல ஒரு குடம் இருக்கு. நாளையும் ஒரே குயவனா பண்ணியிருப்பார், வெவ்வேறு நபர்கள் தான் பண்ணியிருப்பார். அப்ப இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கொண்டு போய் நீ கொடுத்துறேன்னா, உலகத்துல வெவ்வேறு பேர் சேர்ந்துதானே இந்த உலகத்தை படைச்சதா இருக்கும். அங்க ஒருத்தர் படைச்சார், இங்க ஒருத்தர் படைச்சார், இங்க ஒருத்தர் படைச்சார். அப்போ ஒரே இறைவன் எப்படி சாதிப்ப? அப்போ பல பேர் உலகத்தை படைக்கிறார்னா எத்தனை இறைவன்கள் அது சாத்தியமா இருக்க முடியுமா? ஏன்னா சூப்பர் பவர் இறைவன் ஒருத்தன் இருந்தா ஓகே, நாலு சூப்பர் பவர் இருந்தா இவாளுக்குள்ளேயே சண்டை போட்டுருப்பா. அப்புறம் உலக நிர்வாகம் எங்கேருந்து நடக்கிறது? நாலு சூப்பர் பவருக்குள்ள நீ சுப்ரீமா நான் சுப்ரீமான்னு அந்த சண்டை தானே நடக்கும். அப்போ உலகமே ஹஃபசாடா போயிடுமே. அப்போ ஒரு இறைவன் எப்படி நீ சாதிக்க முடியும்? ஏன்னா ஒரு இறைவன் படைச்சாதான் உலகம் சீரா இருக்கும். டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத். அப்போ ஒரு இறைவன் உன்னால் எப்படி ஸ்தாபிக்க முடியும்? இதான் முதல் கேள்வி. அடுத்து ஒரு பானையே எடுத்துக்கோங்க, 100 வருஷம் முன்னாடியும் பானை இருந்தது, 1000 வருஷம் முன்னாடியும் பானை இருந்தது. எல்லாத்தையும் ஒரே நபரா படைச்சா நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லையே. வெவ்வேறு நபர்கள் தானே ஒவ்வொரு பானையையும் உருவாக்கி இருப்பார்கள். எல்லா அப்போ எல்லா காலத்துல இருந்த எல்லா பானையும் ஒரே நபரா படைத்தார்கள், வெவ்வேறு நபர்கள் தானே படைத்திருப்பார்கள். அப்போ உலகத்திலையும் என்னைக்கோ ஒரு மலை வருது, அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு காடு உருவாகிறது, அப்புறம் ஒரு நதி உருவாகிறது, ஒரு காடு காணா போறது, சில நதி காணா போறது. அப்போ அதையும் வெவ்வேறு நபர்கள் பண்ணானு ஆகும். எப்பா அப்போ உன்னுடைய யூகத்தின்படி குடம்ங்கிற ஒரு சிங்கிள் என்டிட்டியே ஒரே நபர் பண்ணல, வெவ்வேறு குடத்தை வெவ்வேறு நபர்கள் தான் பண்ணியிருக்கா. அப்படி பார்த்தா வெவ்வேறு பொருள்களை இன்னும் பல பேர் படைச்சிருக்கணும். அடுத்து வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு ஆள் படைச்சிருக்கணும், வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நபர்கள் படைச்சிருக்கணும். அப்போ ஒரே நபரால் இத்தனையும் படைக்க முடியாது. அப்போ உன்னுடைய அனுமானத்தின் டெரிவேஷன், ஒரு குடத்தை குயவன் செய்வது போல், ஒரு மேஜையை தச்சன் செய்வது போல் இந்த உலகத்தை இறைவன் படைத்தான்னு சொன்னேன்னா, டெரிவேஷன் என்னன்னா, பல பல ஜீவாத்மாக்கள் பல பல காலங்களில் பல பல இடங்களில் பலவித வகைகளில் இருந்து பலவிதமான உலகப் பொருள்களை படைத்தார்கள். அவ்வளவுதான் கிடைக்கும். இந்த உலகத்தை இறைவன் படைச்சான்னு உன் யூகம் செட் ஆகாது. உலகத்துல உள்ள வெவ்வேறு பொருளை இது போல வெவ்வேறு நபர்கள் படைத்தார்கள், அவ்வளவுதான் உன்னால ஸ்தாபிக்க முடியுமே. ஒரு இறைவன் உலகத்தை படைத்தான்னு ஸ்தாபிக்க முடியாது. சோ வாதம் நம்பர் ஒன் அதான், நான் குயவன் பானை செய்வதை கொண்டு உலகத்தை இறைவன் படைக்கிறான்னு யூகிக்கிறேன் என்று நீ தொடங்கினால், அப்போ உலகத்தில் உள்ள வெவ்வேறு பொருள்களை பல பல நபர்கள் பல பல இடங்கள் பல பல காலங்கள்ல பல பல விதங்கள்ல பல பல பொருள்களை பல பல நபர்கள் படைச்சிருக்காங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கு மேல் உன்னால் ஒரு இறைவன் இருந்து ஒற்றை இறைவன் மொத்தத்தையும் படைச்சாங்கிறத உன்னால் ஸ்தாபிக்க முடியாது. ஓவர். இப்ப செகண்ட் பாயிண்ட் கேக்குற ராமானுஜர், ஏன்பா இவ்வளவு கட்டப்படணும், குயவன்கிறவன் ஜீவாத்மா தானே, ஒரு ஜீவாத்மாவே உலகத்தை படைக்கிறான்னு சொல்லிட்டு போய் நீ ஏன் கஷ்டப்பட்டு கடவுள்னு ஒருத்தர் ஏத்துக்கிறேன்னு அவனை பார்த்து க்வெஸ்சன் பண்ணார் ராமானுஜர். இப்போ செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் மொத்தம் 8 வாதங்கள் சொன்னேன் இல்லையா, இதான் 2வது வாதம். ஒரு ஜீவாத்மா உலகத்தை படைக்கிறான்னு சொல்லிட்டு போயேன், ஏன்னா நீ சொல்ற எக்ஸாம்பிள் ஒரு குயவன், குயவன் சத்தியமா பரமாத்மா இல்ல, அவர் ஜீவாத்மா தானே. இந்த குயவன் பானைய செய்யற மாதிரி இந்த உலகத்தை யாரோ ஒரு ஜீவாத்மா படைக்கிறாருன்னு சொல்லேன் அப்படின்னு போட்டு வாங்குறா இருக்கும். உடனே நையாயக்கன் எழுந்தான், இன்னொன்னும் ஜீவாத்மாவால எப்படி படைக்க முடியும்? அதுக்கு காரணம் சொல்றான், நச்சக்ஷேத்திர ஞானம் விசித்திர ஜெகன் நிர்மாண சக்தியா காரியத்துவ பலேன தத் அதிரிக்த கல்பனாயாம் அநேக கல்பனா அனுபபத்தேகேச்ச ஏக கர்த்தா பவித்து மருகதி. என்ன சொன்னா, இல்ல ஜீவாத்மா உலகத்தை படைக்கிறாருன்னு சொன்னா விசித்திர ஜெகன் நிர்மாண சக்தியா காரியத்துவ பலேன. எந்த ஜீவாத்மாவுக்கும் நாங்க அவ்வளவு சக்தி பார்க்கலையே. யாராவது அப்படி ஒரு நபரை பார்த்திருக்கேளா, இந்த முழு உலகத்தையும் நானே படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, அது ஜோக்ல வேணா பாக்கலாம். ஒரு டிவி ஷோல பார்த்தா ரெண்டு குருஜி உட்காந்து பேசிட்டு இருக்கா, ஒரு குருஜி சொல்றாரு நான் தான் கடவுள்ங்கிறார், இன்னொரு குருஜி நான் தான் கடவுள்ங்கிறார், இந்த குருஜி நான் தான் கடவுள், அந்த குருஜி நான் தான், இந்த மாதிரி போலி ஆள்கள் எல்லாம் விட்டுடுங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி சக்தி கொண்டு இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய ஒரு நபர்னு ஜீவாத்மாக்கள்ல யாரையாவது பார்த்திருக்கேடான்னா, நாம யாரையுமே பார்க்கல. யாராலும் இந்த உலகத்தை எந்த ஜீவாத்மாவாலும் படைக்க முடியாது, அது தெரியறது. அப்புறம் உடனே ராமானுஜரோட இன்னொரு கேள்வி மிச்சம் இருக்கு, அப்ப ஜீவாத்மா படைக்கலைன்னா பரமாத்மான்னு சொல்லணும், உன்னுடைய யூகத்தின்படி அப்ப பல பரமாத்மா உலகத்தை படைத்தார்களானா? அவனே சொல்றான், தத் அதிரிக்த கல்பனாயாம் அநேக கல்பனா அனுபவத்தேகே, நிறைய இறைவன்கள்னு சொன்னா அது பொருத்தமா இல்லை. ஏன்னா ஒருத்தன் தான் முதலாளியா இருக்கணும், ஆண்டவன் ஒருவன் முதலாளியா இருக்கணும்,
அவனுக்கு கீழே எல்லாரும் தொழிலாளியா இருக்கணும். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளிங்கிறது பொருத்தமா இருக்கும். பல முதலாளி இருந்தா எப்படி? ஒரு கம்பெனிக்குன்னா ஒரு எம்டி தான் இருக்கணும். அது போல உலகத்துக்குன்னா ஒரு தலைவன் இருப்பதுதான் பொருத்தமா இருக்கும். இதையும் நான் யூகத்தால தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கல, யூகத்தை வச்சு சொல்றேன். ஜீவாத்மாவுக்கு சக்தி கிடையாது, ஜீவாத்மாவுக்கு மேல உள்ளவர் தான் பண்ணணும். அதுலயும் பலர் இருந்தா பொருத்தமா இருக்காது, ஒருத்தர் தான் இருக்கணும். அதனால இந்த ஜீவாத்மாக்களுக்கு மேல ஒருத்தர் இருந்து உலகத்தை படைக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. இதை ஜீவாத்மா படைக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, பலர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஜீவாத்மா படைக்கிறாருன்னு சொன்னா, இந்த ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஜீவாத்மா படைக்கிறார்னு சொன்னா அவனுக்கு அவ்வளவு சக்தி இல்லை, அப்போ அவருக்கு மேம்பட்டவர். மேம்பட்டவர்கள் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லலாமான்னா அது ஒரே கன்ஃபியூஷனா போயிடும், அது பொருத்தமா இருக்காது. ஒருத்தர்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். உலகத்திலேயே ஒரு கம்பெனிக்குன்னா ஒரு மேனேஜர், ஒரு எம்டி அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அது போல மொத்த உலகத்துக்கும் ஒரே தலைவர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப ராமானுஜர் ரெண்டாவது கிடுக்கு பிடி போட்டார். ஏன்பா ஜீவாத்மா படைக்கலன்னு சொல்லக்கூடாது? நீ பார்த்த ஜீவாத்மாக்கள்ல அப்படி யாருக்கும் சக்தி இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனா சக்தி உள்ள ஜீவாத்மாக்கள் நிறைய பேர் இருக்காளே, அவ ஏன் இந்த உலகத்தை படைச்சிருக்க கூடாது? உன் அனுமானத்துக்கு நான் வரேன். ராமாயணத்துல விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் பாக்குறோம். திரிசங்கு ஸ்வர்க்கம் விஸ்வாமித்திரர் உருவாக்கினா, இது வரலாறு ஸ்பஷ்டமா ஸ்ரீராமாயணத்துல இருக்கு. என்ன பண்றான் திரிசங்குன்னு ஒரு ராஜா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புரியறதுக்காக இந்த சரித்திரமும் சொல்லிடுறேன், அதே சமயம் பிலாசபியாவே சொல்லிட்டு இருக்கோம்னு தோணக்கூடாது இல்லையா. திரிசங்குன்னு ஒரு ராஜா, இக்ஷ்வாகு வம்சம், வசிஷ்டருடைய சிஷ்யன். வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டான், எனக்கு சரீரத்தோட சொர்க்கம் போகணும், கொஞ்சம் யாகம் பண்ணி வைங்கோம்னா. வசிஷ்டர் சொன்னார், பாவி, சரீரத்தோட எல்லாம் சொர்க்கம் போகக்கூடாது, சாஸ்திரத்துக்கு விரோதம். இதை விட்டுட்டு வேணா ஜீவாத்மா சொர்க்கம் போகலாம், சரீரத்தோட எல்லாம் போகக்கூடாது, போயிட்டு வாங்க. இல்ல இல்ல, சரீரத்தோட சொர்க்கம் போயே தீருவேன் அப்படி இப்படின்னா. அவர் தேவையில்லாம என்கிட்ட வந்து சீண்டாதேன்னார். வசிஷ்டரோட பிள்ளைகள்கிட்ட போனான், நீங்க எனக்கு யாகம் பண்ணி வைக்கிறீங்களா, சரீரத்தோட சொர்க்கம் போட்டுமான்னா. ஏ, எங்க அப்பா கூடாதுன்னு இருக்கார், எங்கள்கிட்ட வந்து நீ பண்ண சொன்னேன்னா அப்புறம் ரகலையாயிடும்மா. திரும்ப வசிஷ்டர்கிட்ட போமா, கடுப்பாயிட்டார். ஏன்னா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன், நீ சண்டாளனா போவாயின்னு திரிசங்குவுக்கு வசிஷ்டர் சாபம் கொடுத்தார். திரிசங்கு சண்டாளனா போயிட்டான். பார்த்தா கையில போட்டிருக்க தங்க பிரேஸ்லெட்டு இரும்பு செயினா மாறிடுச்சு, உடம்பெல்லாம் அப்படியே கருத்து போச்சு, செம்பட்ட முடியா மாறி போச்சு. அப்படியே ஆள் யாருமே தெரியாம அரண்மனைக்கு திரிசங்கு ராஜா திரும்பி வரான். அரண்மனையில இருந்த வாழ்லாம் பார்த்துட்டு, ஒரு நம்ம ராஜாவே கிடையாதுன்னு அடிச்சு துரத்திட்டான். எங்க போறதுன்னு தெரியல, நான் ரொம்ப கெட்டிக்காரன். கரெக்டா யார்ட்ட போனான் தெரியுமா? விஸ்வாமித்திரர்கிட்ட போனான். அங்க போய் என்ன சொல்லணுமோ கரெக்டா சொல்லிட்டான். வசிஷ்டர்கிட்ட போனேன், சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு யாகம் பண்ணி வைக்க சொன்னேன், பண்ண மாட்டேன்ட்டா. சுவாமி விஸ்வாமித்திரரே, உங்க திருவடியே தஞ்சம் பண்ணுங்கோட்டான். விஸ்வாமித்திரர் பார்த்தா, வசிஷ்டர் மாட்டேன்னாரா, நான் பண்றேன். ஆனா அதுக்காக அவர் சொல்லல, அதோட முக்கியமான காரணம் அவன் காலில் விழுந்துட்டான். சரணாகத்தின்னு காலில் விழுந்தா அவளுக்கு நம்ம செய்ய வேண்டிய நல்லதை செஞ்சு. அதனால விஸ்வாமித்திரர் பார்த்தார், ஐயோ பாவம், காலில் விழுந்துட்டான், என்னடா போனோம், சரீரத்தோட சொர்க்கம் போகணும், யாகம் பண்ணி வைக்கும், சரி வாடா உட்காரு, யாகம் பண்றேன்னு சொல்லி விஸ்வாமித்திரர் பண்ணி வச்சார் பல ரிஷிகளை வச்சு. அப்போ வந்த ரிஷிகளே சிரிச்சானா, யாகம் பண்றவன் சண்டாளன், பண்ணி வைக்கிற விஸ்வாமித்திரரோ க்ஷத்ரியன், இதெல்லாம் பலிச்ச மாதிரிதான்னு சிரிச்சுட்டே பண்ணான். யாகத்தை பூர்த்தி பண்ணி பூர்ணாகுதி கொடுக்கிறார். திரிசங்கு ஸ்வர்க்கம் கச்சத்து சுவாகாங்கிறார். போனானா? போல. திரிசங்கு சொர்க்கம் போல. இப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? என் தபஸெல்லாம் உனக்கு தரேன், போ சொர்க்கத்துக்குன்னா. அப்படியே கிடுகிடுக்குன்னு சரீரத்தோட, சண்டாள சரீரத்தோட திரிசங்கு கிளம்பினா சொர்க்கத்தை நோக்கி போயிட்டான். அப்ப இந்திரன் என்ன பண்ணா? யாரா அவன்தான் விசாவே இல்லாம இங்க உள்ள வந்துருக்கான், அதுவும் சண்டாளம் வேற இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்குள்ள வரதான்னு வஜ்ராயுதத்தால அவன் தலையில தட்டி கிழுதட்டான். அவன் தலைகீழ கீழ சாயறான். விஸ்வாமித்திரரே, உங்க திருவடிகளே தஞ்சம் தான். அப்ப விஸ்வாமித்திரர் பார்த்தாரு, ஐயோ, தலைகீழ தொங்குற நிலையில எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாங்க, கேட்டத கொடுக்கணும். அவன் என்ன ஆசைப்பட்டான்? இந்த சரீரத்தோட சொர்க்கம் போகணும். அத்தைவ திஷ்டார், அத்தைவ திஷ்ட, அங்கேயே இருந்தார் விஸ்வாமித்திரர். இவனுக்காக புதிய ஸ்வர்க்கத்தையே உருவாக்கினார். சொர்க்கத்துல என்னென்ன நந்தவனம், என்ன மண்டபம், ஏது அமராவதி பட்டணம், என்னென்ன இருக்குமோ, ஒரு புதிய ஸ்வர்க்கத்தை திரிசங்குவுக்காக உருவாக்கி மேற்கொண்டு சிருஷ்டின்னு பண்ணிட்டு போனாராம் விஸ்வாமித்திரர். இதை பார்த்துட்டு பிரம்மாவும் தேவர்களும் விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து கெஞ்சினாராம், சுவாமி போதும், நீங்க சிருஷ்டிச்சது போதும், இதுக்கு மேல நீங்க சிருஷ்டி பண்ணா லோகம் தாங்காது. ஏன்னா அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு, நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? அதனால இத்தோட விட்டுடுங்கோன்னா, சரி இந்த திரிசங்கு சொர்க்கத்தோட நிறுத்திக்கிறேன்னு அவரும் நிறுத்திட்டார். இந்த சரித்திரம் ஸ்பஷ்டமா ராமாயணத்துல இருக்கு, அவன் திரிசங்கு சொர்க்கத்துல இருக்கான். அதனாலதான் சில பேர் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருந்தா திரிசங்கு நிலைன்னு சொல்லுவா. இப்ப ராமானுஜர் ஆர்கியூ பண்றாரு பாருங்க, க்ஷேத்ரஜ்ஞானாம், க்ஷேத்ரஜ்ஞன்னா ஜீவாத்மான்னு அர்த்தம். இது பகவத்கீதையில பாக்கலாம், க்ஷேத்ரஜ்ஞன்னு ஜீவாத்மாவுக்கு பேர். க்ஷேத்ரஜ்ஞானம் ஏவ, அப்போ ஜீவாத்மாக்கள்லயே, இப்ப நீங்க சொல்லுங்க, விஸ்வாமித்திரர் ஜீவாத்மாவா பரமாத்மாவா? ஜீவாத்மா தான்.
க்ஷேத்ரஜ்ஞானாம் ஏவ ஜீவாத்மாக்களுக்குள்ளேயே உபசித புண்ணிய விசேஷானாம், ரொம்ப அதிகமான புண்ணியம் செய்தவர்கள், சக்தி வைச்சித்ரிய தர்ஷனேன, அவாதங்கள் தபஸால சில சக்தியை சேகரிச்சு வச்சிருக்காங்க, தேஷாமேவ அதிசயித அதிருஷ்ட சம்பாவனையாச்ச, அவளுக்கு இருக்கக்கூடிய நம்மை விட அதிகமான அவளுடைய புண்ணியம் தபசு உள்ளிட்ட கண்ணுக்கு தெரியாத சில ஃபேக்டர்ஸ்னால தத்த விலக்ஷண காரிய ஹேத்துவ சம்பவாத். அப்ப நம்மால் செய்ய முடியாத பல செயல்களை அவ செஞ்சிருக்காளா இல்லையா? இப்ப நம்மளை விட்டு சொர்க்கத்தை உருவாக்குனா உருவாக்க முடியுமா? ஆனா விஸ்வாமித்ரர் பண்ணியிருக்கார். அப்போ தத் அதிருக்த அத்தியந்த அதிருஷ்ட புருஷ கல்பனா அனுபவத்தேகே, அப்புறம் எதுக்கு நீ கண்ணால் தெரியக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு மேல பரமாத்மா நீ ஏன் ஒருத்தனை யூகிக்கணும்? பரமாத்மா இல்லைன்னு ராமானுஜர் ஆர்கியூ பண்ணல, பரமாத்மான்னு ஏன் யூகிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறார். என்னுடைய யூகத்தால் ஒரு பரமாத்மா இருக்கணும் நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு கடவுள் இருக்கணும் புரிஞ்சுக்கிறேன் நீ சொல்ற, ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும்? ஜீவாத்மாக்களுக்குள்ளேயே நாம் காணக்கூடிய மனிதர்களுக்குள்ளேயே நம்மை விட சிறந்த சக்தி படைத்தவர்கள்னு விஸ்வாமித்ரரை போன்றோர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தபஸால் புண்ணியத்தால் சக்தியால் பல பல விஷயங்களை படைக்கிறார்கள். அப்போ ஒரு விஸ்வாமித்ரர் திரிசங்கு சொர்க்கத்தை படைத்தது போல் யாரோ ஒரு சக்தி உள்ள ஜீவாத்மா இந்த உலகத்தை படைச்சார் சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப நீ பலர்னு ஒத்துனாதானப்பா பிரச்சனை, ஒருத்தர்னு வச்சுக்கோ, அந்த ஒருத்தர் விஸ்வாமித்ரர் மாதிரி யாரோ ஒரு பவர்ஃபுல் ஜீவாத்மான்னு சொல்லிட்டு போ, ஏன் பரமாத்மான்னு சொல்ல வேண்டும்னு கேட்டார். அவனுக்கு பதில் தெரியல, ஆட்டம் கண்டு போச்சு. ஏன் பரமாத்மான்னு சொல்லணுங்கிறத ராமானுஜரே விளக்க போறார். பட் உன்னுடைய யூகத்தின்படி, யூகத்தால் என்னுடைய கெஸ்ஸால இறைவன் உலகத்தை படைச்சார் நீ சொல்ல வரேன்னா, உன்னுடைய கெஸ்ல விஸ்வாமித்ரரை போன்ற சக்தி படைத்தவர் உலகத்தை படைச்சார்னு சொல்லிட்டு போய் ஏன் கடவுள்னு சொல்லணும்? அப்போ இறைவனை உன்னுடைய யூகத்தால் வெறும் கெஸ்ஸால் அனுமானத்தால் ஸ்தாபிக்க முடியாது. ரெண்டாவது பாயிண்ட். அப்ப முதல் பாயிண்ட், நீ குயவன் குடம் செய்வதை வைத்து இறைவன் உலகத்தை படைக்கிறான்னு சொல்ல வந்தேன்னா, அப்போ பல பொருள்களை பலர் படைத்தார்கள், பல காலங்களில் பல இடங்களில் பல விதங்களில் பலர் படைத்தார்கள்னு அதுமே ஒழிய ஒற்றை இறைவன் உலகத்தை படைச்சாங்கிறத உன்னால ஸ்தாபிக்கவே முடியாது. ரெண்டு, அதை விட முக்கியம், இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் நான் யூகிச்சு, ஏன்னா ஜீவாத்மாவோட சக்தி அதிகமா இருக்கணும், ஆனா ஒத்தரா தான் இருக்கணும்னு சொல்றேன்னா, ஜீவாத்மாவோட சக்தி அதிகமா உள்ள ஜீவாத்மாக்களே இருக்காளே, அதுல ஒருத்தர் படைச்சாருன்னு சொல்லிட்டு போ, நீ ஏன் கடவுள்னு சொல்லணும் அப்படின்னார். அடுத்து மூணாவது கேள்வி கேட்டார். சரிப்பா, ஒரு பேச்சுக்கு, இந்த உலகம் எல்லாம் ஒரே நேரத்தில் உண்டாவதாக உன்னால் ஏற்க முடியுமான்னு கேட்டார். ஏன்னா அவன் என்ன பண்றான், இந்த யூகங்கள் எல்லாத்தையும் வச்சு பல பல பொருள்கள் பல பல காலங்கள்ல உருவாச்சுன்னு சொல்றான், ஆனா ஒரே நேரத்தில் இந்த உலகம் எல்லாம் உண்டாச்சுன்னு உன்னால ஒதுக்க முடியுமான்னார். சொன்னா, நச்ச யுகபத் சர்வோத்பத்தி சர்வோச்சித்திஷ்ட பிரமாண பதவியின் அதிரோகதா அதர்ஷனாது. இப்ப என்னன்னா, யுகபத்னா அட்டிய டைம்னு அர்த்தம், நச்ச யுகபத் சர்வோத்பத்தி, இந்த உலகத்துல எல்லாம் ஒரே நேரத்துல உண்டாச்சு, சர்வோச்சித்திஷ்ட ஒரே நேரத்தில் அழிந்தது அப்படின்னு உன்னால ஒதுக்க முடியுமான்னு. இது எதுக்குன்னா, இப்போ ஒரே நபர் படைச்சாருன்னு ஒரு பேச்சுக்கு, இப்போ நையாயிக்கு நம்ம கருத்தால ஸ்தாபிக்க பாக்குறான், ஒருத்தரே படைச்சாருன்னு. அப்போ ஒருத்தரே படைச்சார்னா ஒரே நேரத்துல அவர் எல்லாத்தையும் படைத்தார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறாருங்கிறத உன்னுடைய யூகத்தால் ஸ்தாபிக்க முடியுமா? ஏன்னா நீ யூகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்ன? கிரமேணைவ உற்பத்தி விநாச தர்ஷனாச்ச, நீ பார்க்கக்கூடிய பானைகள்னா எல்லாம் ஒரே நேரத்துல உருவாகல, ஒரே நேரத்தில் அழிய போவதும் இல்லை. காரியத்வேன சர்வோத்பத்தி விநாசயோகோ கல்பியமானயோகோ தர்ஷனானுபுண்யேன கல்பனாயாம் அப்படி விரோதாபாவாச்ச. அப்ப நாம என்ன பார்க்கிறோமோ பார்ப்பதை கொண்டுதான் நாம நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஸ்ங்கிறது பண்ண முடியும். நீ உலகத்தில் பார்ப்பது ஒரே நேரத்தில் எல்லாம் உண்டாவதாக நீ பார்க்கல, வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருள்கள் உண்டாவதாகத்தான் பார்க்கிற, வெவ்வேறு காலத்தில் அழிவதாகத்தான் பார்க்கிறாய். அப்போ இந்த உலகத்தை ஒரே நேரத்தில் ஒருவன் படைத்து ஒரே நேரத்தில் அழிக்கிறான் என்று உன்னால் சொல்ல முடியாது. ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், இப்ப நையாயிக்கனே அப்படி சொல்றானே வச்சுப்போம், இல்ல இல்ல நான் இப்படி வந்துடுறேன், ஒரே இறைவன் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் படைக்கிறார், ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அழிக்கிறார், அதை நான் ஒத்துக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு இப்ப நையாயிக்கன்னு உள்ள வரான். இல்லப்பா, நீங்க முதல் ரெண்டு பாயிண்ட் இப்படி சொல்லிட்டு நான் இப்படி வரேன், ஒரே இறைவன் தான், அவர் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் படைக்கிறார், ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அழிக்கிறார், இதை நான் யூகிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னா, அட் தி பேஸ் ராமானுஜர் சொல்லிட்டார், இந்த இடத்துல யூகம்ங்கிறதே செல்லுபடி ஆகாது. ஏன்னா நீ பார்த்திருந்தாதான் யூகம் பண்ண முடியும், பார்க்காத யூகம் பண்ண முடியாது, அதனால அது செல்லாது. பட் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், சரி அப்படி பண்றாருன்னே வச்சுப்போம். இதுல மூன்று தோஷங்கள் இருக்குன்னு ராமானுஜர். முதல் தோஷம் என்னன்னா, அதோ புத்திமத் ஏக கர்த்திருக்கத்வே சாத்தியே காரியத்வசிய அநேகாந்தியம். முதல் தோஷம் என்னன்னா,
இந்த உலகத்தில் படைக்கப்படும் பொருள்களை கொண்டுதானே நீ வந்து இறைவன் உலகத்தை படைப்பதையும் நீ கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிற. உலகத்துல திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் கேட்கிற, உங்களுக்கே அழுத்து போயிருக்கும், குயவன் குடம் குயவன் குடம் இதையே சொல்றேன். உலகத்துல இன்னும் நிறைய இருக்கு. இப்போ ஒரு தேர்னு ஒண்ணு இருக்கு, அந்த தேரை ஒரு நபரால ஸ்தாபிக்க முடியாது, பல பேர் சேர்ந்துதான் ஒரு தேரை உருவாக்க வேண்டும். ஒரு கட்டடம் பில்டிங்னு வச்சுப்போம், ஒரே கொத்தனாரால கட்ட முடியுமா? ஒரு மேஸ்திரி, அவருக்கு கீழே கொத்தனார், அவருக்கு கீழே சித்தாள், அதுக்கப்புறம் மற்ற பிளம்பர், அப்புறம் கார்பெண்டர், அப்புறம் எலக்ட்ரீஷியன், எல்லாருக்கும் மேல நேசமணி மாதிரி ஒரு கான்ட்ராக்டர், இத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு வீட்டை கட்ட முடியும். அப்போ இந்த உலகத்தை படைப்பதை இந்த உலகத்தின் பொருள்கள் உருவாவதோடு நீ கம்பேர் பண்ணா எத்தனை கடவுள் சேர்ந்துப்பா உலகத்தை படைக்கிறான்னு கேட்டார் ராமானுஜர். ஒரு கடவுள் உலகத்தை படைக்கிறாருன்னு ஸ்தாபிக்கணும்னா அதுக்கு நீ சொல்ற எக்ஸாம்பிள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நீ உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் படைக்கிறார், இதை வச்சுன்னா உலகத்துல உள்ள பொருள்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் படைக்கல, பல பொருள்களை பல பேர் தான் படைக்கிறார்கள். அதனால அனை காந்தியம், ஒருவர்னு இல்ல பலர் படைக்கிறார்கள். அடுத்த தோஷம் சொன்னார், பக்ஷஸ்ய அப்பிரசித்த விசேஷணத்துவம் சாத்திய விகலாச்சா விகலதாச்ச திருஷ்டாந்தசிய சர்வ நிர்மாண சதுரஸ்ய ஏகசிய அப்பிரசித்தேகே. அடுத்து சொன்னார், இதுவரை எல்லாம் வல்ல எல்லாத்தையும் ஒரே ஆளா இருந்து படைக்கக்கூடிய ஒரு நபரை நீ பார்த்திருக்கியான்னு கேட்டார். ஏன்னா இந்த அனுமானம்னு கெஸ் பண்றா இல்லையா, யூகிக்கிறா இல்லையா, அந்த யூகத்துக்கு ஒரு விதி இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா அந்த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றான் இல்லையா, நம்ம தூரத்துல ஒரு புகையை மட்டும் பாக்குறோம், இந்த புகையை வச்சு எங்கேயோ நெருப்பு இருக்கணும்னு யூகிக்கிறோம். ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது. நீங்க எப்ப யூகிக்க முடியும்? முதல்ல நெருப்பையும் புகையையும் நீங்க ஒரு தடவை சேர்த்து பார்த்துருக்கணும். நெருப்பையும் புகையையும் நீங்க சேர்த்து பார்த்திருந்தானா நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு புரிஞ்சுண்டு, நெக்ஸ்ட் டைம் புகைய பார்த்தாலே நெருப்பு இருக்குன்னு யூகிக்க முடியும், சரிதானே? நான் இது வரைக்கும் நெருப்பையும் புகையையும் சேர்த்து பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு புகையை வச்சு நெருப்பு இருக்குன்னு நான் எப்படி சொல்லுவேன்? அது போல இதுவரைக்கும் அப்படி எல்லாம் வல்ல ஒரு கடவுள் இருப்பதாக நீ கண்ணாலேயே பார்க்கல. அப்படி இருக்கும்போது அனுமானம், அப்ப பிரத்யக்ஷம் இல்லாமல் அனுமானம்ங்கிறது வராது, கண்ணால் பார்க்காமல் யூகித்தல் என்பது வராது. அப்ப நீ கண்ணால் பார்க்காமல் வெறும் யூகத்தை வைத்து இறைவனை ஸ்தாபிக்கிறேன் நினைக்கிறது சாத்தியமில்லைங்கிறார் ராமானுஜர். அதான் சர்வ நிர்மாண சதுரஸ்ய ஏகசிய அப்பிரசித்தேகே, உனக்கு அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் கமகமனு சுவையோடு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வீட்டுல நல்ல வாசனை, ஆக்சுவலா அதுவும் டைரக்டா தான் பர்சீவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்ல வாசனை கமழ்ந்தது, அப்போ பையன் போய் கேட்டான் அம்மாட்ட, என்ன மாதிரி இவ்வளவு நல்லா வாசனை வருதேன்னா, அம்மா சொன்னா இல்லடா வெத்த குழம்பு வச்சிருக்கேன்னா. ஓ அப்படியா, என்ன வாசனை வருதேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான், வெத்த குழம்பும் பையன் சாப்பிட்டான். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணா, அந்த வாசனை வரும்போதே அம்மா வெத்த குழம்பு தான் வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இந்த வாசனையும் வெத்த குழம்பையும் ஒரு தடவை அந்த பையன் ஈக்குவேட் பண்ணிட்டான், இந்த வாசனை வந்தா உள்ள வெத்த குழம்புன்னு. அதனால அவனால புரிஞ்சுக்க முடியுது, அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெத்த குழம்பே அவன் சாப்பிட்டது இல்லைன்னா இந்த வாசனையை வச்சு அது வெத்த குழம்புன்னு எப்படி தெரிஞ்சுப்பான்? அப்ப முதல்ல ரெண்டையும் நீ ஒற்றுமைப்படுத்தி முன்பு பிரத்யக்ஷமாக பார்த்திருந்தால்தான் நெக்ஸ்ட் டைம் யூகிக்க முடியும். நெருப்பையும் புகையும் ஒன்ஸ் நீ இப்படி பார்த்திருந்தால்தான் நெக்ஸ்ட் டைம் நெருப்பு இல்லாமல் புகையாது, இது அதுதான் யூகிக்க முடியும். இப்போ இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, இந்த கோவிட் வைரஸ் வந்தது இல்லையா, எடுத்த எடுப்புலயே தொண்டை வலி சளின்னு வந்தா ஃபீவர்னு வந்தா உடனே கோவிட்னு சொல்லிடுவாளா? யாருக்கோ ஒருத்தருக்கு சைனால அந்த ஊர்ல வந்திருக்கு, ஊஹாங்கிற ஊர்ல, அவனுக்கு த்ரோட் ஸ்வாப் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான், அதுல கொரோனா வைரஸ் இருந்திருக்கு. அப்போ இந்த சிம்டமுக்கும் அந்த கொரோனா வைரஸுக்கும் நீ பிரத்யக்ஷமாக தொடர்பு பார்த்ததுனால நாளைக்கு உலகத்துல யாருக்கு தொண்டை வலி சளின்னு சொன்னாலும் உனக்கும் கொரோனா இருக்குன்னு சொல்லிய, இதுவரை கொரோனா வைரஸையே ஐசோலேட் பண்ணல, அதையே மைக்ரோஸ்கோப்ல பாக்கலன்னா அப்ப சும்மா ஒருத்தர் சளின்னு வந்தவனுக்கு கொரோனா வைரஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்போ முதல்ல யாரோ ஒருத்தர் இறைவன் ஒருத்தர் உலகத்தை படைச்சதை நீ ஒரு தடவை பார்த்துருக்கணும். பார்த்திருந்தேன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பார்க்காமலேயே அப்ப இதையும் இறைவன் தான் படைச்சான்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீ எதையுமே பார்க்காத போது எப்படி யூகத்தால் இறைவனை சொல்வாய்? இது ரெண்டாவது தோஷம். மூணாவது தோஷம் என்னன்னா, புத்திமத் கர்த்திருக்கத்துவ மாத்திரே சாத்திய சித்த சாதனதா. அதெல்லாம் உடுப்பா. இப்ப ராமானுஜர் பாருங்க, அவன் கருவியை வச்சே அவன் அடிக்கிறான் மூணாம் தடவையும். சரி, எல்லாத்தையும் விட்டுடும், ஜீவாத்மாவே உலகத்தை படைக்கிறான்னு வச்சுக்கோ. உன்னுடைய கொள்கைப்படி பல ஜீவாத்மாக்கள் படைக்கிறார்கள்னு தான் தேரும். ஏன்னா முன்னாடியே அந்த உதாரணம் என்ன பார்த்தோம், ஒரு கட்டடத்தை ஒரு கொத்தனாரால கட்ட முடியாது, ஒரு மேஸ்திரி, சித்தாள், அப்புறம் அவருக்கு கீழே பலர் பணியாளர்கள், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர் எல்லாம் சேர்ந்துதான் பண்றாங்க. அப்ப இந்த உலகத்தை என்ன ஆகும்,
பல ஜீவாத்மாக்கள் பல பேர் சேர்ந்து படைக்கிறா, பல ஜீவாத்மாக்கள் படைக்கிறான் ஆகும். ஏன்னா பல பரமாத்மா இருக்க முடியாது, நீ ஒத்துட்ட. பல ஜீவாத்மாக்கள் படைக்கிறான் ஆகும். இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை பல ஜீவாத்மாக்கள் படைக்கிறத தான் நாங்க பிரத்யக்ஷமாவே பாக்குறோமே, இதுக்கு உன்னுடைய அனுமானம் எதுக்குன்னு கேட்டார். ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் பல பேர் படைக்கிறத கண்ணாலேயே எல்லாரும் பார்த்திருக்கள் இல்லையா? அப்போ இவன் என்ன சொன்னா, நான் இறைவனைத்தான் அனுமானத்தாலேயே தெரிஞ்சுப்பேனே, வேதம் எதுக்குன்னு கேட்டான். இப்ப ராமானுஜர் அவன்கிட்ட கேட்கிறார், பல பேர் உலகத்தில் பொருள்களை படைப்பதை அனுமானம் இல்லடா, பிரத்யக்ஷமாவே நான் பாக்குறேனே, இதுக்கு உன் அனுமானம்னா நியாயம்ங்கிற உன் தியரி எதுக்கு? அப்ப அனுமானம் இருந்தா வேதம் தேவையில்லைங்கிற, பிரத்யக்ஷம் இருந்தா அப்ப அனுமானமே தேவையில்லை தானே? பிரத்யக்ஷத்திலேயே நான் பாக்குறேன் உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் பலர் படைப்பதை, இதுக்கு உன் அனுமானம் உன்னோட நியாயம்ங்கிற தியரி எதுக்கு? அப்போ உன் தியரியே தூக்கி போடுன்னு சொல்லி அவன் அடிச்சுட்டா ராமானுஜர். இது மூணாவது ஆர்கியூமெண்ட். அப்போ மூணாவது ஆர்கியூமெண்ட்ல மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்தை ஒருவேளை ஒரே நேரத்தில் உண்டாகிறது, ஒரு இறைவன் படைக்கிறான்னு நீ யூகிக்க ட்ரை பண்ணாலும் அதுவும் செட் ஆகாது. ஏன்னா உலகத்தில் உள்ள பொருள்களை பலர் படைப்பதை பார்க்கிறோம். அடுத்து நீ முன்னாடி ஏதாவது ஒரு பிரசிடென்ட் பார்த்துருக்கணும் இந்த மாதிரி ஒரு இறைவன் உலகத்தை படைக்கிறான்னு. முன்னாடி பிரத்யக்ஷமாக பார்த்ததுதான் செகண்ட் டைம் யூகம்னு அனுமானம் பண்ண முடியும். நீ முன்னாடி பார்க்காத ஒன்னு அனுமானம் உன்னால பண்ண முடியாது. மூன்று, சரி பல ஜீவாத்மாக்கள் படைக்கிறேன்னு அப்படி அந்த வழிக்கு வரேன்னா, பல ஜீவாத்மாக்கள் சேர்ந்து உலகத்தை படைக்கிறான்னு நீ சொல்ல வரேன்னா, இதுக்கு அனுமானம் தேவையில்லை, பிரத்யக்ஷமா நானே கண்ணால பாக்குறேன். அனுமானத்தால் தெரிவதற்கு வேதம் தேவையில்லைன்னு நீ சொன்னா, பிரத்யக்ஷத்தால் தெரிவதற்கு உன்னுடைய அனுமானமே தேவையில்லை, உன்னோட கெஸ்ஸிங்கே தேவையில்லை. அப்போ தியரியே தூக்கி போட்டுடலான்ட்டான். மூணு ஆர்கியூமெண்ட் ஆச்சு. இப்ப நாலாவது ஆர்கியூமெண்ட் ராமானுஜர் கேட்டார், அதெல்லாம் விடுப்பா. சரி ஒரு பேச்சுக்கு பாவம் சின்ன பையன், உங்ககிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டேன், இப்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் ராமானுஜர் நையாயிக்கரை பார்த்து கேளுங்கோ. நான் நையாயிக்கர். ராமானுஜர் கேட்டார், நீ வந்து உன்னோட யூகத்தால ஒரு இறைவனை புரிஞ்சுக்கிறியே, நீ புரிந்து கொண்ட அந்த இறைவன் முதல்ல ஆதியில சிருஷ்டி காலம்னு சொல்றமே, ஆதியில மட்டும் உலகத்தை படைச்சாரா, இல்ல ஒவ்வொரு தடவையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் படைக்கிறாரா சொல்லுன்னு கேட்டார். பாருங்க இதை அடுத்து கெடுக்க முடியும். சார்வஜ்ஞ சர்வசக்தி யுக்தஸ்ய கஸ்யசித் ஏகஸ்ய சாதகம் இதம் காரியத்துவம் கிம் யுகபத் உற்பத்தியமான சர்வ வஸ்துகதம் உத கிரமேண உற்பத்தியமான சர்வ வஸ்துகதம். யுகபத் உற்பத்தியமான டோட்டலா ஆதி காலத்துல எல்லாத்தையும் படைப்பவர் அவரை இறைவன் சொல்றியா, இல்ல கிரமேண உலகத்துல மரம் வருது, மரத்துல இருந்து ஒரு மேஜை வருது, மேஜை அப்புறம் தூள் தூளா போறது, அது வந்து நம்ம அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றோம் சராத்தூள்ங்கிறோம், இது போல பல வடிவங்களை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு படியாக ஒவ்வொன்றையும் படைப்பதை நீ இறைவன் சொல்றியா, மொத்தமா எல்லாத்தையும் படைச்சவனா இறைவன் சொல்றியான்னு கேட்டான். அவன் பார்த்தான், இதுல இருந்து வெளியில வந்துடணும், இல்ல நான் ஆதியில எல்லாத்தையும் படைச்சாரு இல்லையா அவரைத்தான் இறைவன் சொல்றேன்னா. ராமானுஜர் படைக்கினார், யுகபத் உற்பத்தியமான சர்வ வஸ்து கதத்துவே காரியத்வசிய அசித்ததா. இல்லப்பா அங்க உன் அனுமானம் செல்லாது. ஏன்னா அனுமானத்துக்கு என்ன பார்த்தோம், ஏற்கனவே எதை கண்ணால பார்த்தோமோ அங்கதான் நீ யுகம் பண்ணுமாவையும். எல்லாத்தையும் ஒருவர் படைப்பதை இதுவரை நீ கண்ணால பாத்தியா? ஆதியில உலக சிருஷ்டி நடந்ததுங்கிறத நீ கண்ணால பாத்தியா? பார்க்கல. அப்போ அதை யாரோ ஒருத்தர் செஞ்சதையும் நீ பார்த்திருக்க முடியாது. அப்ப நீ பார்க்காத ஒரு விஷயத்தில் உன்னுடைய கெஸ் அனுமானம் அது எப்படி செல்லுபடியாகும்? அதனால அங்க இது இன்வாலிட்னார். உடனே மாத்திருந்தான், இல்ல இல்ல அப்படி இல்லை, அதை நான் பார்க்கல, கிரமேண உற்பத்தியமான சர்வ வஸ்து கதத்வே அநேக கர்த்திருவ சாதனா விருத்ததா. நான் அப்படி சொல்லவல்ல, இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளும் அடுத்தடுத்து உண்டாகிறது இல்லையா, அதெல்லாம் இறைவன் தான் படைக்கிறாருன்னு சொல்றேன்னா. அப்பா அண்ணா மாட்டுன்ட்ட, அத்ராபி ஏக கர்த்திருவ சாதனையே கர்த்திருக்கத்துவ சாதனையே பிரத்யக்ஷ அனுமான விரோதகா. உலகத்துல பல பொருள் உண்டாருதே, இதெல்லாம் ஒருத்தராடா படைக்கிறார், பல பேர் படிச்சுருக்கா, சாஸ்திர விரோதஷ கும்பகாரோ ஜாயதே ரதகாரோ ஜாயதே இத்தியாதி ஸ்ரவணாத். எப்பா சாஸ்திரமே என்ன சொல்றது, கும்பகாரன்னு குயவன் குடம் செய்பவனை கும்பகாரன்னு சொல்றது, தேர் செய்பவனை ரதகாரன்னு சொல்றது. அப்போ ரதகாரன் தேர் செய்யறான், குயவன் குடம் செய்யறான், அப்போ இதுல யாரடா நீ கடவுள்னு சொல்லுவ? அப்போ மொத்தமா எல்லாத்தையும் படைத்தவனை கடவுள்னு நீ டிஃபைன் பண்ண விரும்பினால், மொத்தமாக ஒரு படைப்பு நடந்ததே நீ கண்ணால பார்க்கல, அதுல நீ யூகம் பண்ணி ஒரு கடவுள்னு ஸ்தாபிக்க முடியாது. இல்ல இல்ல ஒன்னொன்னும் உருவாவது அதை உருவாக்குபவரை கடவுள்னு சொல்றேன்னா, அப்ப நீ யார கடவுள்னு சொல்லுவ? குடம் செஞ்ச குயவனையா, தேர் செஞ்ச ரதக்காரனையா, யார சொல்லுவ? இங்க நம்ம டெபினிஷன் வேற, அதை பின்னாடி பார்த்துப்போம். ஆனா இவனுடைய டெபினிஷன் செல்லாதுங்கிறத காட்டிட்டார் ராமானுஜர். அப்ப பாருங்க, எட்டு வாதங்கள்ல நாலு வாதம் பூர்த்தி பண்ணிட்டோம். அப்ப ராமானுஜர் கேட்ட முதல் கேள்வி, இந்த உலகத்துல பல பொருள் உண்டாருதே,
இதெல்லாம் பல காலங்கள்ல உண்டாவதாகத்தானே நீ பார்க்கிறாய். இந்த உதாரணத்தை வச்சு உலகத்தை இறைவன் படைச்சார்னு சொன்னா அது சரி வராதுப்பா. பல காலங்கள்ல பல ஜீவாத்மாக்கள் பல பொருள்களை பல இடங்கள்ல பல விதங்கள்ல படைச்சார்னு தான் நீ சொல்ல முடியும். அப்ப பல பேர் உலகத்தை படைச்சாடான்னு கேட்டார். அவன் சொன்னா பல பேர்னா சாத்தியம் இல்ல, ஒருத்தர் பண்ணாதான் அது பொருத்தமா இருக்கும், அவர் ஜீவாத்மாவுக்கு மேல இருந்தாதான் கரெக்டா இருக்கும்மா. அப்ப ஜீவாத்மாலேயே சக்தி மிக்க ஒருத்தர் விஸ்வாமித்ர சிருஷ்டி மாதிரி பண்ணார்னு வச்சுக்கோயேண்டா. இல்ல இல்ல அது அப்படி சரி வராது அப்படி இப்படின்னு இழுத்தான். அதனால சொன்னார் சரி ஒருவேளை கட்சிக்கே வரேன், ஒரே நேரத்துல எல்லாம் உண்டாவதாக அசியூம் பண்ணிக்கோ. அப்படி வச்சுன்னு பார்த்தாலும் இந்த உலகத்திலேயே உதாரணங்கள் பல பேர் பலவற்றை படைப்பதை பார்க்கிறோமே. ஒருவேளை நீ பலர் உலகத்தை படைப்பதாக நீ சொல்ல வருகிறாய் என்றால் அப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா, இது கண்ணுக்கு தெரிஞ்சு பிரத்யட்சமா ஏற்கனவே தெரிஞ்சது, இதுக்கே உன்னோட அனுமானம் பலர் உலகத்தை படைக்கிறா நானே சொல்லிட்டு போவேன். அடுத்து அந்த இறைவன் நீ ஒருவனை அனுமானத்தால் சொல்கிறாயே, அவன் ஆதியில மட்டும் உலகத்தை படைச்சானா இல்ல ஒவ்வொன்னும் அடுத்தடுத்து உருவாவதை அவன் செய்கிறான்னு சொல்றியா? ஆதியிலன்னு சொன்னா நீ பார்க்கவே இல்லை, சோ உன்னோட யூகம் அங்க செட் ஆகாது. ஒவ்வொன்னையும் இறைவன் படைக்கிறான்னு நீ சொல்ல வரேன்னா அங்கேயும் சரி வராது. ஏன்னா ஒன்னொன்னையும் வந்து ஒரு குயவன் பானையை செய்யறான், ரதக்காரன் தேர் செய்யறான், அவவா அவவா தொழில என்ன பொருளோ அதை பண்ணிட்டு போயிட்டு அப்ப அவனெல்லாம் இறைவன் சொல்லுவியா? இப்ப அஞ்சாவது ஆர்குமெண்ட் ராமானுஜர் வச்சார். அப்ப நீ இந்த மாதிரி சொல்ல வந்தால் அல்டிமேட்டா உன்னுடைய அந்த காரண பொருள்னு சொல்கிறாயே அது ஒரு ஜீவாத்மாவில் தான் போய் முடியும், உன்னால பரமாத்மாவை ஸ்தாபிக்கவே முடியாது. அப்ப அல்டிமேட்டா இந்த வாதங்கள்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நீ எல்லாம் பேசுற ஆர்குமெண்ட் எல்லாம் ஜீவாத்மா கிட்டதான் போய் முடியும். அல்டிமேட்டா ஒரு ஜீவாத்மா உலகத்தை படைத்தான்னு தான் நீ சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் கொடுக்கிறார் ராமானுஜர், அதுதான் அஞ்சாவது ஆர்குமெண்ட். அப்பிச்ச சர்வேஷாம் காரியானாம் ஷரீராதீனாம் ச சத்வாதி குணகாரிய ரூப சுகாதி அன்வய தர்சனேன சத்வாதி மூலத்துவம் அவசியாஸ்ரயணீயம். என்னன்னா இந்த உலகத்துல ஒருத்தன் செயல்படுறான்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு முக்குணங்கள் சொல்றோமே, இந்த முக்குணங்களின் தொடர்பு நம்முடைய எல்லா செயல்பாட்டிலும் இருக்கும். ராமானுஜர் ஒரு முக்கியமான கான்செப்ட் கொடுக்கிறார், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற முக்குணங்களினுடைய ஆக்டிவிட்டி இருக்குங்கிறார். ஏன்னா காரிய வைச்சித்ய ஹேத்து பூதாக காரணகதா விசேஷாக சத்வாதயா, இந்த குணங்களின் ப்ரொபோர்ஷனை பொறுத்துதான் உங்கள் செயலிலும் அதன் எஃபர்ட்ஸ் அந்த ரிசல்ட்லயும் வேறுபாடு வருங்கிறார். ஏன்னா தேஷாம் காரியானாம் தன்மூலத்வாபாதனம் தத்யுக்த புருஷாந்தக்கரண விகாரத்வாரேன புருஷஸ்ய ச தத்யோகா கர்ம மூலகா இதி. எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, ஒரு மாணவர் படிக்கிறார், படிக்கும்போது பார்த்தா படிச்சதெல்லாம் அப்படியே நல்லா மனசுல பதியிருந்து நல்லா உள்வாங்கிட்டார், ஜம்முன்னு புக்கு ஒரு தடவை படிச்சார் அப்படியே ரிப்பீட் பண்ணிடுறார். ஏன் அவரால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த நேரத்துல அவருக்கு சத்துவகுணம் மிகுதியா இருந்திருக்கு, அப்போ ஃபோக்கஸ் நல்லா இருக்கு, ஒரு தடவை படிச்சதும் ஏகசந்தா கிராகின்னு சொல்ற மாதிரி நல்லா கிரகிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டார். இப்ப அதே மாணவர் இன்னொரு நேரம் அந்த புக்கை படிக்கிறார், படிக்கும்போது பார்த்தா புக்கு படிக்கணும்னே தோணல, மொபைல் போன் எடுப்போம், ஏதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கா இல்லையே, ஒரு மெசேஜ் வந்த மாதிரி தெரியலையே, வேற டிவி பார்ப்போம், ஐபிஎல் மேட்ச் ஓ இன்னைக்கு எல்எஸ்ஜியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடுறானே அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போமா, மைண்ட் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கே உடைய புக்லயே ஃபோக்கஸ் வரல. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு நாள் அதே புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தார், உட்கார்ந்தவர் அப்படியே புக்கு மேல சாஞ்சார், புக்கையே தலகாணியா பயன்படுத்தினார், தூங்கியே போயிட்டார். அதே மாதிரிதான் படிக்கிறார். அப்ப எஃபர்ட் ஒண்ணுதான், ஆனா ரிசல்ட் மாறுறது. காரணம் என்னன்னா சத்துவகுணம் தூக்கலா இருந்தா படிச்ச சப்ஜெக்ட் மனசுல பதியுது, ரஜோகுணம் தூக்கலா இருந்தா மனசு டைவர்ட் ஆகுது, தமோகுணம் தூக்கலா இருந்தா மனசு இன்ஆக்டிவ் ஆயிடும். அப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் பார்ட்னு சொல்றோமே அது பர்ஃபெக்டா நடக்கணும்னா அவன்கிட்ட எந்த குணம் கூட குறைச்சிருக்கோ அது பொறுத்து தான் காரிய வைச்சித்ய ஹேத்து பூதா செயல்ல வேறுபாடு, செயலுடைய ரிசல்ட்ல வேறுபாடு, இதெல்லாம் மனத்தை பாதிக்கக்கூடிய முக்குணங்களாலே விளையும். அது மட்டும் இல்ல, காரிய விசேஷ ஆரம்பாயைவ ஞான சக்திவத் கர்த்துகு கர்ம சம்பந்தா காரியகேத்துவேன ஏவ அவசியாஸ்ரயணியா ஞானசக்தி வைச்சித்ரியச கர்ம மூலத்வாத். அடுத்து சொல்றார், நாம ஒரு செயல் செய்யணும்னா ஞானமும் சக்தியும் வேணுங்கிற, பொதுவா நமக்கு அறிவும் இருக்கணும் எப்படி செய்யணும்னு, ஆற்றலும் இருக்கணும் செய்யறதுக்கான சக்தி. ஞானம் சக்தி ரெண்டும் இருந்தாதான் செயல் புரிய முடியும்னு நாம சொல்றோம். மூணு, எந்த குணம் இருக்கோ அதை பொறுத்து தான் செயல்பட முடியும்னு ராமானுஜர் சாதிக்கிறார். ஏன்னா ஒருத்தன்ட்ட பணம் இருக்குன்னே வச்சுக்கோங்க,
அந்த பணத்தை வச்சு ஒருத்தன் தானம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா தானம் பண்ணணும்ங்கிற ஞானம் இருக்கு, தானம் பண்ண சக்தி இருக்கு, அது மட்டும் இல்ல சத்துவகுணம் தூக்கலா இருக்கு, அதனால தானம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே ரஜோகுணம் தூக்கலா இருந்ததுன்னா இதே பணத்தை வச்சுட்டு வேற என்னென்ன இன்பத்தில் ஈடுபடலாம், கேளிக்கை அல்லது இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நாலு காசு சம்பாதிக்கலாம் அப்படி சிந்திப்பான். தமோ குணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இருக்கிற பணத்தையும் சூதாடி கெடுத்து எதெல்லாம் ஈடுபடக்கூடாதோ அதுல ஈடுபட்டு தானும் கெட்டு பிறரையும் கெடுத்துருவான். அப்போ பணமும் இருக்கு, அதை செய்யறது ஞான சக்தி எல்லாம் இருக்கு, ஆனா என்ன குணம் இருக்குன்னு பார்க்கணும். சத்துவகுணம் தூக்கலா இருந்தா நாலு பேருக்கு கொடுத்து சந்தோஷப்படுவான், ரஜோகுணம் தூக்கலா இருந்தா இதை வச்சு எப்படி இன்னும் சம்பாதிக்கலாம்னு பார்ப்பான், தமோ குணம் தூக்கலா இருந்ததுன்னா இருக்கிற பணத்தையும் அழிச்சு காலி பண்ணிடுவான். அப்போ ஒரு செயலை தொடங்குவதற்கு அந்த நேரத்துல எந்த குணம் பிரடாமினா இருக்கோ அதுதான் தூண்டும். சில பேருக்கு ரஜோகுணம் தூக்கலா இருக்கிறதுனால உடனே கேளிக்கைக்கு போகணும்னு நினைக்கிறா, சில பேருக்கு தமோ குணம் பிரடாமினா இருக்கு தூங்கணும்னு நினைக்கிறா, சில பேருக்கு சத்துவகுணம் தூக்கலா இருக்கு ஸ்ரீபாஷியம் கேட்கணும்னு நினைக்கிறா. அப்ப எந்த குணம் அப்ப தூக்கலா இருக்கோ அதுதான் செயலை தீர்மானிக்கும். அதனால இச்சாயாக காரியாரம்ப ஹேத்துத்வேபி, ஒரு செயலை தொடங்குவதற்கு முதல் படி என்னன்னா அறிவு இருக்கா ஆற்றல் இருக்காங்கிறது, அப்புறம் ஆசை இருக்கணும். ஆசை ஏற்பட்டால்தான் ஒரு செயலில் ஈடுபடுவான். அந்த ஆசையை எது உண்டாக்கும்னா விஷய விசேஷ விசேஷிதாயாக தஸ்யாக சத்வாதி மூலகத்துவேன கர்ப்பசம்பந்தோ அவர்ஜனீயா. அவனுக்கு எந்த குணம் இருக்கோ அந்த குணத்தை பொறுத்து தான் உனக்கு ஆசை வரும். சத்துவகுணம் இருந்தா நல்லதுல ஆசை வரும், ரஜோகுணம் தமோ குணம் இருந்தா வேண்டாததுல ஆசை வரும். அப்போ அந்த ஆசை தான் அவனை ஒரு செயலில் ஈடுபடுத்தும், அதுக்கப்புறம் தான் அறிவு ஆற்றலை பயன்படுத்தினு அவன் செயல் செய்வான். அப்ப இதெல்லாம் எதுக்கு ராமானுஜர் சொல்றாருன்னா, அப்போ ஒருத்தன் செயல் செய்ய வேண்டும் என்றாலே அவன்கிட்ட சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம்ங்கிறது இருக்குன்னு அர்த்தம். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம்ங்கிறது யாருக்கு இருக்கும்னா கர்ம சம்பந்தம் பாப புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய குணங்கள் எதை பொறுத்து அமையும்னா நாம முன்னாடி என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ என்ன பாப புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ நமக்கு இருக்கும். அப்போ முதல்ல பாப புண்ணியம் பண்ணியிருந்தாதான், அப்ப இதை வந்து அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்க, மொத்தம் ஒர்க் பண்றான்னா அதுக்கு தேவை ஞான சக்தி, அதுக்கு முன்னாடி அந்த செயலை தொடங்குவதற்கு என்ன தேவை ஆசை, அந்த ஆசையை உண்டாக்குவது எது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம்ங்கிறது எப்படி வரும், பாப புண்ணியம் பண்ணியிருந்தா ப்ரொபோர்ஷனேட்டா வரும். அப்ப பாப புண்ணியம்ங்கிறது இறைவனுக்கு உண்டா, கிடையாது. அதனால எப்ப செயல் செய்வதற்கு முக்குணங்கள் வேண்டும்னு சொல்லிட்டோமோ அந்த முக்குணங்கள் கர்மாவின் அடிப்படையில வரும்னு சொல்லிட்டோமோ அப்ப கர்மாவுக்கு உட்பட்ட ஜீவாத்மா தான் எந்த செயலையும் செய்வான். உலகை படைத்தல் என்பதும் ஒரு செயல், அப்ப ஜீவாத்மா தானே செய்வான். இப்ப ராமானுஜர் ஆர்கியூ பண்றார், அதஹா க்ஷேத்ரஜ்ஞாஹ ஏவ கர்த்தாரஹா ந தத் விலக்ஷணஹா கஷ்டித் அனுமானாத் சித்யதி. அப்போ ஒரு செயல் செய்யணும்னா முக்குணங்களோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கணும், உலகத்தை படைக்கணும்னா அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கணும், அது அப்படின்னா ரஜோகுணத்தால் செய்யக்கூடிய செயல். அப்ப ரஜோகுணம் உள்ள ஒருத்தன் படைச்சான்னு வச்சுக்கலாமா, ஏன்னா அனுமானம் கெஸ்ன்னா எப்படி வேணா கெஸ் பண்ணலாமே, அப்ப அவன் படைச்சான்னு வச்சுக்கலாமா, அப்படித்தானே தோன்றது. மேலும் அப்படி ஒரு பாப புண்ணியத்துக்கு உட்பட்டவன் பரமாத்மாவா இருக்க முடியாது, அவன் ஜீவாத்மாவா தான் இருக்கணும். அதனால ராமானுஜர் மூணு பாயிண்ட் சொல்றார், நவந்தி சாத்திர பிரயோகாக தனுபுவனாதி க்ஷேத்ரஜ்ஞ கர்த்திருக்கம் காரியத்வாத் கடவது. அதனால இந்த சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த பூமி வரைக்கும் எல்லாமே பார்த்தால் இது யாரோ ஒருத்தர் செயல் செய்து உருவாக்கியதா இருக்கு. செயல் செய்வதுங்கிறது இறைவனுக்கு வரவே வராது, ஏன்னா அவன் கர்மாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், பாப புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவன், முக்குண சேர்த்திக்கு அப்பாற்பட்டவன், சுத்த சத்துவம்ங்கிறது வேற, ஆனா இந்த முக்குண கலவைக்கு அப்பாற்பட்டவன். அதனால இது ஒரு செய்த செயல், இந்த உலகத்தை படைத்தல் என்பது ஒரு ஆக்டிவிட்டி. அப்ப ஆக்ஷன்ங்கிறது கர்மாவுக்கு உட்பட்ட ஜீவாத்மாவுக்கு தான் வரும், அதனால இறைவன் படைக்கல. அடுத்து சொல்றார் ராமானுஜர், ஈஸ்வர கர்த்தான பவதி பிரயோஜன சூன்யத்வாத். அதாவது ஒருத்தன் ஒரு வேலை செய்யணும்னா பிரயோஜனம் இருந்தா தான் செய்வான், எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. சும்மா வேலை செய்யினா யாராவது வேலை செய்வாளா, ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொன்னா யார் வேலை செய்வா. அது போல இறைவனுக்கு புதுசா ஏதாவது அடையணும் தேவை இருக்கா, யாராவது உனக்கு வேலை செஞ்சு இந்த சம்பளம் இவ்வளவு சம்பாதிக்கணும், ஒண்ணு புதுசா கெயின் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குமா, இருக்காது. அவர் தான் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவர் தான் இறைவனா இருக்கணும். அப்படின்னா அவர் எதுக்கு தனியா உட்காந்து உலகத்தை படைக்கிறேன்னு மெனக்கட்டி இந்த வேலையை பண்ணணும், ஏன்னா ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பவர் தான் ஒரு ஒர்க்கை பண்ணுவார். லாபத்தை எதிர்பார்க்காதவர் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டார். இறைவனுக்கு புதிதாக பெற வேண்டிய லாபம் எதுவும் கிடையாது, அப்ப அவர் எதுக்கு உலகத்தை படைக்கணும். அதாவது இதெல்லாம் அனுமானத்தின்படி ராமானுஜர் சொல்றாரு. அப்ப நீ கெஸ் பண்ணி ஒரு இறைவனை ஸ்தாபிக்கணும்னு நினைச்சா
அவர் எப்பா மெனக்கட்டு உட்காந்து உலகத்தை படைக்கணும், அவர் தான் எல்லாம் நிறைந்தவராச்சு, எல்லாம் சந்தோஷமானவராச்சு, அவர் எதுக்கு மெனக்கட்டு இந்த வேலையில இறங்கணும். மூணாவது, ஈஸ்வர கர்த்தான பவதி அசரீரத்வா தத்வதேவ, இறைவனுக்கு உடல் உண்டான்னு கேட்டார். நாம சொல்ற சுத்த சத்துவமயமான பெருமாள் திருமேனி வேறு, கர்மாதீனமான உடல் உண்டா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டார். நையாயகன் என்ன சொல்லுவான், இல்ல இல்ல உடல் கிடையாது இறைவனுக்குன்னு. அப்போ உடம்பே இல்லைன்னா அவனால எப்படி ஒர்க் பண்ண முடியும், அதனால அவன் படைக்க முடியாது. உடம்பு இருந்தாதான் வேலை செய்ய முடியும், வெறும் ஆத்மா எங்கேயாவது ஒர்க் பண்ணுமா? அப்போ ஆத்மா வேலை செய்வதற்கு சரீரம் ஆத்தியம் கழு தர்ம சாதனம்ங்கிறோம், அப்ப இறைவன் படைத்திருக்க முடியாது. அப்போ உன்னுடைய அனுமானத்தை கொண்டா ராமானுஜர் என்ன சொல்லிட்டா, இப்போ உன்னுடைய எல்லா ஆர்குமெண்ட்டையும் கொண்டா, ஒருத்தன் ஒர்க் பண்ணணும்னா முக்குணங்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும், முக்குணங்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும்னா அந்த ஆக்டிவிட்டி கர்மாவின் பேஸ்ல தான் அந்த முக்குணங்கள் வருது. அப்போ பாப புண்ணியங்களுக்கு உட்பட்டவன், அதை உட்பட்டவன் செய்யக்கூடிய செயல் இது. அப்போ செயல் செய்வது என்றால் அது ஒரு ஜீவாத்மா தான் செஞ்சிருக்கணும், பரமாத்மா செஞ்சிருக்க முடியாது. ஒரு செயல்னா ஒரு பிரயோஜனம் இருக்கணும், பரமாத்மாவுக்கு பிரயோஜனமே தேவையில்லை, அதனால பரமாத்மா செஞ்சிருக்க முடியாது. அடுத்து பரமாத்மாவுக்கு நீ சொல்ற மாதிரி சரீரமே கிடையாது, அதனால அவர் ஒர்க் பண்ணிருக்க முடியாது. அதனால நீ யூகிச்சு இந்த உலகத்தை படைத்தல்ங்கிறது ஒரு செயல், இந்த செயலை யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கணும்னா அதை ஒரு ஜீவாத்மா தான் பண்ணிருக்கணும். ஏன்னா அவனுக்கு உடம்பு இருக்கு, பாப புண்ணியத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கான். இந்த உலகத்தை படைச்சா ஜீவாத்மா ஏதாவது கெயின் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம். அப்ப ஜீவாத்மா படைச்சானதானடா நீ சொல்லணும், நீ எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும்? அதனால உன்னுடைய யூகத்தின்படி உன்னால் பரமாத்மாவை ஸ்தாபிக்க முடியாது. இறைவன் உலகத்தை படைச்சாருங்கிறத கெஸ் பண்ணி நிரூபிக்கவே முடியாது, ஏன்னா நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டதுன்னு அஞ்சாவது ஆர்குமெண்ட். அடுத்து ஆறாவது ஆர்குமெண்ட், அவன் சொன்னா இல்ல இல்ல நச்சக்ஷேத்ரஜானாம் ஷரீராதிட்டானே வெபிச்சாரஹா, என்ன கேட்டா இல்ல இல்ல சரீரம் இல்லாம செயல் புரிய முடியும் எப்படின்னு கேட்டா, ஜீவாத்மா உடம்புக்குள்ள நுழைவது போல. இப்போ ஒரு சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே உயிர் வருது. ஒரு தாயின் கர்ப்பத்துல முதல்ல என்ன சொல்றோம், முதல்ல ஒரு ஃபீட்டஸ் உருவாருது, அதற்குள்ள பெருமாள் சங்கல்பம் பண்ணி ஒரு ஜீவாத்மாவை நுழைக்கிறார், அதுக்கப்புறம் ஜீவன் வருதுன்னு நம்ம சொல்றோம் வச்சுப்போம். இப்போ அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஏன்னா இதை மறந்துடுவோம். அந்த சரீரத்துக்குள் நுழைவதற்கு முன்பு ஜீவாத்மாவுக்கு உடம்பு கிடையாது இல்லையா? ஆனா சரீரத்துக்குள் நுழைதல் என்ற செயலை ஜீவாத்மா செய்யறது இல்லையா? அதனால சரீரம் இல்லாத ஜீவாத்மாவும் வேலை செய்யும்னா மையாயிக்கனுடைய ஆர்குமெண்ட் தான் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ். சரீரத்துக்குள் நுழையும் போது ஸ்வசரீர அதிர்ஷ்டானே, தன்னுடைய சரீரத்துக்குள் நுழையும் போது ஜீவாத்மா சரீரம் இல்லாம தானே இருந்தது, சரீரம் இல்லாமல் புது சரீரத்துக்குள்ள இப்ப நுழையிறது, அப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்றது இல்லையா? அப்போ உள்ளே நுழைதல் என்ற செயலை அதுவரை சரீரம் இல்லாத ஜீவாத்மா தானே பண்ணிட்டுன்னு கேட்டான். ராமானுஜர் பதில் சொன்னார், தத்ராபி அநாதேகே சூக்ஷ்ம சரீரஸ்ய சத்பாவாத், ஆனால் அப்பவும் ஜீவாத்மாவுக்கு பிசிக்கல் பாடி இல்லையே ஒழிய சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது ஜீவாத்மாவுக்கு உண்டு. என்ன ஒண்ணுன்னா, ஜீவாத்மாவுக்கு ரெண்டு விதமான சரீரம் இருக்கு, வெளியில பாக்குற பிசிக்கல் பாடி ஒண்ணு, உள்ள சூக்ஷ்ம சரீரம்னு உண்டு. அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் ஜீவாத்மா வெவ்வேறு இடங்களுக்கு போகும். ஏன்னா ஜீவாத்மா டிராவல் பண்றது, பயணிக்கிறது, இப்போ ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போறதுன்னா அதுக்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் என்பதோடு தான் ஜீவாத்மா செல்லும். அது போல யமலோகத்துக்கு போறதுன்னா அங்க யாத்தனா சரீரம்னு ஒரு உடம்பு கொடுப்பா, யமலோகத்துல தண்டிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பாடி, அதுக்கு யாத்தனா சரீரம்னு பேரு, அதை கொடுத்து தண்டிப்பா. அதனால ஜீவாத்மாவுக்கு அப்போதும் உடல் என்பது உண்டு, அது சூக்ஷ்ம சரீரமா இருக்கு. வேறு எந்த சூக்ஷ்ம சரீரம் கூட இல்லாத ஜீவாத்மாவால ஒர்க் பண்ண முடியாது. அதனால ஜீவாத்மா ஆக்ஷன் பண்ணணும்னாலும் ஒண்ணு மெட்டீரியல் பாடி, அட்லீஸ்ட் இது இல்லாட்டாலும் சூக்ஷ்ம சரீரமாவது இருக்கணும், அது இல்லாம ஒர்க் பண்ண முடியாது. இப்ப இறைவன் எடுத்துக்கோ, உன் கொள்கைப்படி நதாவத் அசரீரஹா அசரீரஸ்ய கர்த்திருத்துவ அனுபலப்தே, அப்போ உன்னுடைய கொள்கைப்படி இறைவனுக்கு சரீரம் இல்லைங்கிற, சரீரம் இல்லாத இறைவனால் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு உடம்பு இருந்தாதான் அவனால ஒர்க் பண்ண முடியும். அடுத்து மானசான்யப்பி காரியாணி, அவன் சொன்னா அப்படி நீங்க சொல்ல முடியாது, இறைவன் மனசால நினைக்கிறான், மனத்தால் உலகத்தை படைத்தல்னு மனசை கொண்டு ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கலாமே. சசரீரஸ்யைவ பவந்தி, மனசை கொண்டு வேலை செய்யறதுங்கிறதும் உடலோடு இருப்பவர் தான், அட்லீஸ்ட் ஒரு சூக்ஷ்ம சரீரத்தோடு இருப்பவர் தான் மனசை கொண்டு வேலை செய்வார். ஏன்னா மனம் என்பது சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடியது, அந்த சூக்ஷ்ம சரீரமும் இல்லைன்னா அவனுக்கு மனம் ஒண்ணுமே இருக்காது. அதனால எம்டியா இருக்கிற ஒரு பர்சனால எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது. அதனால ஒரு சூக்ஷ்ம சரீரமாவது இருந்தாதான் அவனுக்கு மனசு வேலை செய்யும். மனசோ நித்தியத்வேபி சரீரேஷு முக்தேஷு தற்காரிய அதர்ஷனாது, அதனால இறைவனுக்கு உடம்புங்கிறது இருந்தே ஆகணும். உடம்பு இல்லாவிட்டால் இறைவனால் ஒர்க் பண்ண முடியாது. உன் கொள்கைப்படி
அதனால அப்ப இறைவனையும் உடல் உள்ளவன் நீ ஒத்துப்பியா? நீ இறைவனுக்கு உடம்பே கிடையாது, இல்லாமல் ஒருத்தர் உலகத்தை படைக்கிறாருங்கிற, உடம்பே இல்லாம யாரால ஆக்ட் பண்ண முடியும்னு ஆறாவது கேள்வி கேட்டார் ராமானுஜர். இப்ப ஏழாவது கேள்வி வந்தான். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான், சரி சரி இறைவனுக்கு உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, உடம்பு இல்லாம ஒர்க் பண்ண முடியாது அவ்வளவுதானே? நையாயிக்கன் சொன்னான், இறைவனுக்கு உடம்பு இருக்குன்னு வச்சுக்கிறேன்னா. இல்ல ராமானுஜர் அடிச்சார், நான் பிச சரீரகா, இறைவனுக்கு சரீரம் இருக்குன்னு சொல்ல முடியாதுடா, ஏன்னா அந்த சரீரம் நித்தியமா அனித்தியமான்னு கேட்டார். அதாவது இறைவனுக்கு உடல் இருக்குங்கிறியே எப்போதும் இருக்குமா, இல்லது அனித்தியம் அழியக்கூடியது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழியக்கூடியதா? அப்போ தோற்றம் மறைவுக்கு அப்பாற்பட்டு இறைவனின் உடல் இருக்குமா, தோற்றம் மறைவுக்கு உட்பட்டு இறைவனின் உடல் இருக்குமான்னு ஐயாயிக்கன் யோசிச்சான். இல்ல, இறைவனின் உடல் எப்போதுமே இருக்கும், நித்தியமா இருக்கும், தோற்றம் அழிவு ரெண்டுமே கிடையாதுன்னா. இப்ப அவன் ரூட்லயே அவனை மடக்கினார், என்ன சொன்ன, பகுதிகளோடு கூடியதெல்லாம் உண்டாகி அழியும்னு தானே உன் தியரி, நதாவத் நித்தியம் சாவயவசிய தஸ்ய நித்யத்வே ஜகதோபி நித்யத்துவ அவிரோதாதி ஈஸ்வர அசித்தேகே. அப்பா, ஒரு பகுதியோடு கூடி இருந்தாலே அது அழியும், அது உண்டாகும் அழியுங்கிறதான உன் தியரி. அப்ப இறைவனுக்கு உடல்னு சொன்னா தலை கை கால் அவயம் இருக்கா இல்லையா, அப்ப அது தோன்றி அழியணும் தானே, அதுதானே உன் தியரின்னார். அப்போ தோன்றி அழிவதுன்னே வச்சுக்கோங்களேன், இறைவனுடைய உடல் ஒரு காலத்தில் தோன்றும் ஒரு காலத்தில் அழியும். அப்ப அடுத்த கேள்வி கேட்டார், தத்வதிரிக்தஸ்ய தச்சரீரஹேதோஹோ ததானீம் அபாவாத், அப்போ அந்த உடம்பை எது படைத்ததுன்னு சொல்லுனர். அந்த உடம்பு உருவாயிருக்குல்ல, அப்ப இறைவனுக்கு பகுதிகளோடு கூடிய உடம்பு உருவாயிருக்குங்கிற, அந்த உடம்பு எங்கேந்து உருவாச்சுன்னு சொல்லுனர். அந்த உடம்பு எங்கேந்து உருவாச்சு யோசிச்சான், இல்ல இறைவனே தானே உருவாக்கிட்டான்னு சொல்றேன்னா, ஸ்வயமேவ ஹேதுஹு இதி சேது, இறைவனே உடலை உருவாக்கிட்டார் ராமானுஜர் மறைக்கினார். இவ்வளவு நேரம் என்னப்பா சொன்ன, அசரீரஸ்ய தத் அயோகாத், உடம்பு இல்லாதவனால ஒர்க் பண்ணவே முடியாதுன்ட்டான். இறைவனுக்கு முதல்ல ஒரு உடம்பு இருந்தாதானே அவன் ஒரு வேலை செஞ்சு தனக்கு ஒரு உடம்பை உருவாக்க முடியும், இறைவனுக்கு உடல் கிடையாதுங்கிற. இல்ல அப்புறம் இறைவனுக்கு உடல் இருக்குன்னு வச்சுக்கிறேன்னு, அந்த உடம்பு நித்தியமா அநித்தியமான்னு கேட்டேன். இல்ல எப்போதும் அந்த உடம்பு நித்தியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல பகுதிகளோடு கூடி இருக்கு நித்தியமா இருக்காதுங்கிற. அப்போ இறைவனுடைய உடல்ங்கிறது ஒரு காலத்தில் படைக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி அப்ப இறைவன் உடல் இல்லாம இருந்தார், ஒரு காலத்தில் அந்த உடல்ங்கிறது படைக்கப்பட்டிருக்கு, அந்த உடல் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இறைவன் உடம்பு இல்லாம இருந்தார், அந்த உடம்பு எங்கேந்து வந்ததுன்னு கேட்டான். இல்ல உடம்பு இல்லாம இருந்த இறைவனே அந்த உடம்ப படைச்சாரானா, இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம், உடம்பு இல்லாம இருக்கிறவனால எதுவுமே செய்ய முடியாது, எதையுமே உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எப்படி அவரால் உடம்ப உருவாக்க முடியும்? இல்ல இல்ல, வேற ஏதாவது உடம்பு இறைவனுக்கு இருந்திருக்கும், அதுல இருந்து இந்த உடம்பு வந்ததுமா. அங்கேன சரீரேன சசரீரகா இதி சேத்து அனவஸ்தானாத், அப்ப அதுக்கு முன்னாடி இறைவனுக்கு ஒரு உடம்பு இருந்ததே அது எங்கேருந்து வந்தது? அதுக்கு முன்னாடி ஒரு உடம்புல இருந்து வந்தது, அது எங்கேருந்து வந்தது? அதுக்கு முன்னாடி உடம்புல இருந்து வந்தது. அப்பா, இது முடிவில்லாத தர்க்கம், இதுவும் சரியில்லை. அப்போ இறைவனுக்கு உடல் உண்டுன்னு சொன்னா அது எப்போதும் இருக்கக்கூடிய சரீரம்னு சொன்னால் பகுதிகளோட இருக்கு, உன் தியரி இடிக்கிறது, பகுதிகளோடு கூடிய உடம்ப படைக்க முடியாது. இல்ல இல்ல, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையும்னா அதை யார் படைச்சான்னு சொல்றேன், இறைவனே படைச்சாரானா அதுக்கு முன்னாடி உடம்பு இல்லாம இருந்திருக்காரு. இல்ல இல்ல, இறைவனுக்கு முன்னாடி இன்னொரு உடம்பு இருந்தது அதை வச்சு படைச்சாருனா, அப்ப அந்த உடம்புக்கு இதே கேள்வி எல்லாம் வரணும், அப்போ இது எதுவுமே உனக்கு செட் ஆகலையே. அப்படியே உட்கார்ந்தான். அடுத்த கேள்வி கேட்டார் ராமானுஜர், எல்லாத்தையும் கொடுப்பா, நீ சொல்லக்கூடிய இறைவன் முயற்சி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியவனா ஆக்டிவிட்டி பண்ணாதவனா, வியாபாரம் சவ்வியாபாரா நிர்வியாபாரா, வியாபாரம்னா சம் ஆக்ஷன் அர்த்தம், கரெக்டா 1 hour ஆக போறது, நாம 8th பாயிண்ட்க்கு வந்துட்டோம். சகிம் சவ்வியாபாரகா நிர்வியாபாரகாவா, 8th பாயிண்ட் தான் ராமானுஜர் கேட்டார். நீ சொல்லக்கூடிய இறைவன் ஏதாவது ஒர்க் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு அசவ்வியாபாரா, இல்ல இல்ல வேலை செய்வார், ஏன்னா இறைவன் வேலை செஞ்சாதானே உலகத்தை படைக்க முடியும். ராமானுஜர் சிரிச்சார், அசரீரவத்வா தேவன் அசவ்வியாபாரா, அப்பா இறைவனுக்கு உடம்பு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணி தோத்து போயிட்ட, அதனால உன் கொள்கைப்படி இறைவனுக்கு உடம்பே கிடையாது, உடல் இல்லாதவனால எப்படி ஆக்டிவிட்டி பண்ண முடியும்? ஆமா, அப்ப இறைவனுக்கு ஆக்டிவிட்டியே கிடையாது. அடுத்த கேள்வி கேட்டா ராமானுஜர், அப்ப இறைவனுக்கு ஆக்டிவிட்டி இல்லைன்னா நாப்பி நிர்வியாபாரா காரியம் கரோத்தி, அப்போ உலகத்தை யார் படைச்சா? கடைசியா பாருங்க, நையாயிக்கன் எல்லாம் ஆர்கியூமெண்ட் வந்து கடைசியா எங்க முடிச்சுட்டான், இறைவனுக்கு உடம்பும் கிடையாது இறைவனுக்கு ஆக்ஷனும் கிடையாது, அப்போ ஆக்ஷனே இல்லாத ஒரு நபரால் எப்படி உலகத்தை படைக்க முடியும்? அதுக்கு பதில் சொன்னான், இல்ல ஆக்ஷன் வேண்டாம், தன்னுடைய மனசால சங்கல்பம்னு சொல்றோம் இல்லையா, பெருமாளுடைய திருவுள்ளம் டிவைன் வில், தன் எண்ணத்தால உலகத்தை படைச்சிருக்கலாமே தான். ராமானுஜர் சிரிச்சார், காரியம் ஜெகத் இச்சா மாத்திர வியாபார கர்த்திருக்கம்
ஈத்திச்சியமானே பக்ஷஸ்ய அப்பிரசித்த விசேஷணத்துவம் திருஷ்டாந்தஸ்ய சாத்தியஹீனதா இருப்பா. இப்ப வந்து நல்லா மாட்டின்ட, தன் எண்ணத்தால் ஒருவர் படைத்ததை நீ எங்க பார்த்திருக்கேன்னு கேட்டார். விஸ்வாமித்ரர் திரிசங்கு சொர்க்கம் படைச்சார்னா தன் தபசால படைச்சார். விஸ்வாமித்ரர் சும்மா தன் வாயால திரிசங்கு சொர்க்கம் உருவாகட்டும்னா உருவாகாது, தன்னுடைய தபஸெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணார். திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தபஸ் பேலன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா நில் பேலன்ஸ். அப்போ அப்படி பண்ணவாழ பாக்குறோம், எண்ணத்தால இங்கே உலகம் உருவாகட்டும்னு ஒருத்தன் சொன்னா உலகம் உருவாயிடுமா? அப்படி நீ அனுமானத்தால் அறிந்திருக்கிறாயா? எங்கேயாவது எக்ஸாம்பிள் பார்த்திருக்கியா? பிரத்யக்ஷத்துல நீ பார்த்திருக்கியா? ஏன்னா நீ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ குயவன் பானையை செய்யறான்னா அவனுக்கு ஒரு உடம்பு இருக்கு, அவன் ஆக்ஷன்ல ஈடுபடுறான், அவன் ஒரு முயற்சி பண்றான், பானையை படைக்கிறான். நீ என்ன சொல்ற, இறைவனுக்கு உடம்பு இல்லை, முயற்சி இல்லை, தன் எண்ணத்தால படைக்கிறார். குயவன் பானை உருவாகணும்னா பானை உருவாயிடுமா? அப்போ குயவன் பானை படைக்கிறாங்கிற எக்ஸாம்பிளை இறைவன் உலகத்தை படைப்பதற்கு நீ எப்படி சொல்ல முடியும்? உன் எக்ஸாம்பிளே தப்பாச்சேன்னு. அப்பதான் பார்த்தா இவனோட ஆர்குமெண்ட் டோட்டலா டிஸ்ட்ரக்ட். இப்ப ராமானுஜர் சொல்றார், அதஹா தேர்ஃபோ தர்சனானுகுஞ்சேன ஈஸ்வரானுமானம் தர்சனானுகுஞ்ச பராகதம் இது சாஸ்திரைக பிரமாணகா பரபிரமபூதகா சர்வேஸ்வரா புருஷோத்தமா. அப்ப பாரு, நீ பண்ண அனுமானம் எல்லாம் உன் அனுமானத்தாலேயே தோற்கடிக்கப்பட்டு விட்டன. அதுபோல நாம என்ன உலகத்துல பாக்குறோமோ பிரத்யக்ஷம் அதுக்கும் விரோதமா தான் இருக்கு உன்னுடைய அனுமானம். அதனால இதெல்லாம் தோற்றுவிட்டது. அதனால் அனுமானத்தால் உன்னால் இறைவனை ஸ்தாபிக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளை கொண்டு நான் இறைவன் உலகத்தை படைப்பதை நான் கெஸ் பண்றேன்னா அப்போ பல பேர் பல நேரத்துல பல பொருளை படைச்சான்னு சொல்லுவீங்க. அடுத்து ஜீவாத்மாக்கள்லயே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சக்தி மிக்க ஒருத்தர் படைச்சாருன்னு சொல்லலாமே, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடும் போது? அனுமானம்னா எப்படி வேணா பண்ணலாமே. அடுத்து ஒருவேளை உன் கருத்தெல்லாம் ஒண்ணுன்னே வச்சுப்போம், பல பேர் உலகத்தில் பல பொருள்களை படைப்பதை பார்க்கிறோம். இதையத்தான் நீயும் சொல்ல போறேன்னா உன் தியரின்னு ஒன்னு தனியா நீ எதுக்கு கொண்டு வரும்? நாலு, இந்த ஆதியில படைச்சவனை இறைவன் சொல்றியா, ஒன்னொன்னையும் படைச்சதை இறைவன் சொல்றியா? ஆதியில படைச்சவனை நீ பார்த்தது இல்லை, ஒன்னொன்னையும் படைச்சவன் இறைவன்னா அது தனித்தனி நபர்கள் இருக்கா, அதுல யார இறைவன் நீ சொல்லுவ? இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் இந்த முக்குணங்கள் கர்மவசத்துக்கு உட்பட்டு செயல் புரிபவர்களை தான் சொல்றேன். அப்ப இறைவனும் கர்மவசத்துக்கு உட்பட்டு செயல் புரிபவன் என்றுதான் ஆகும். அப்போ ஒரு ஜீவாத்மா தான் படைக்கிறாங்க. அடுத்து சரீரம் இல்லாம யாராலையும் செயல் புரிய முடியாது, ஆறாவது பாயிண்ட். அப்ப இறைவனுக்கு உடல் இருக்குன்னு நீ சொல்றியா? அடுத்து இறைவனுக்கு உடல் இருக்கு என்று ஒத்துக்கொண்டால் அந்த உடல் எப்படி உருவானதுங்கிறதுலையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல இறைவனுக்கு முயற்சி உண்டா இல்லையா? உலகத்தை படைப்பதுல அவன் எஃபர்ட் எடுக்கிறானா இல்லையா? எஃபர்ட் எடுக்கிறான்னு சொன்னா சரீரம் இல்லையே எப்படி எஃபர்ட் எடுப்பான்? எஃபர்ட் எடுக்கலன்னு சொன்னா அப்ப அவன் உலகத்தை படைக்கல, வேற யார் உலகத்தை படைச்சா? எண்ணத்தால் படைக்கிறான்னா நீ இது வரைக்கும் அந்த மாதிரி பிரசிடென்ட் பார்த்தது இல்லை, எப்படி அந்த யூகம் வந்த? அதனாலதான் இது எல்லாமே உன்னுடைய அனுமானங்கள் என்பவை தோற்கடிக்கப்பட்டு விட்டன. அப்ப ஏற்கனவே இந்த நையாயுக்கன் என்ன ஒத்துண்டான், பிரத்யக்ஷம்னு கண்ணால பார்த்து இறைவன் அறிய முடியாதுன்னா. இப்ப நாம யூகிச்சு இறைவன் அறியலாம்னு ட்ரை பண்ணோம், பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. இது ஜீவாத்மாவே படைச்சாரா, விஸ்வாமித்திரர் மாதிரி ஒருத்தர் படைச்சாரா, பல பேர் படைச்சாரா, ஒருத்தர் படைச்சாரா? ஒரு தெளிவான முடிவுங்கிறது அனுமானத்துல வரதா? பகவானை சரியா அனுமானத்தால் புரிஞ்சுக்க முடியறதானா? டோட்டலா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த இடத்துலதான் சாஸ்திரம் என்பது தேவை. அப்ப நீ இறைவனை அறிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி என்னன்னா, சாஸ்திரம் தூ சகல இதர பிரமாண பரிதிருஷ்ட சமஸ்த வஸ்து விசஜாத்தியம். இது என்ன சொல்றது? சகல இதர பிரமாண, நீ பிரத்யக்ஷம் அனுமானம் இதுல எல்லாம் என்னென்ன பாக்குறியோ, பரிதிருஷ்ட சமஸ்த வஸ்து இதிலே நீ அறிந்த எல்லா பொருள்களை விடவும் விசஜாத்தியம் மொத்தமாக வேறுபட்டவன். ஏன்னா இறைவன் என்பவன் ஜீவாத்மாக்களை விடவும் வேறுபட்டவன், ஜட பொருள்களை விடவும் வேறுபட்டவன், பிரத்யக்ஷம் அனுமானத்தால் அறியும் எல்லாத்தை விடவும் வேறுபட்டவன். அப்படி வேறுபட்டு இருக்கக்கூடிய சார்வஜ்ஞ சத்தியசங்கல்பத்வாதி, நாம சொல்றோம் சார்வஜ்ஞ, இது வேதத்தின் அடிப்படையில எல்லாம் அறிந்தவன். சத்திய சங்கல்பத்வாதி, அவன் மனசுல நினைச்சா நடக்கும், உலகம் உருவாகட்டும்னா உருவாகும், அப்படிப்பட்ட குணம் நிறைந்தவன். மிஸ்ர அனவதிக அதிசய அபரிமித உதார குண சாகரம், முடிவில்லாத ஒப்பற்ற எல்லையில்லாத உதார கருணை நிறைந்ததா வள்ளல் தன்மை உள்ளிட்ட குணங்களுக்கு கடலாக இருக்கிறான். நிகிலஹேய பிரத்தினீக சுரூபம், தோஷங்கள் அத்தனைக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான். பிரதிபாதயதி இதி, இப்படி ஒரு இறைவனை சொல்லணும்னா அப்ப பாருங்க, நாம சொல்ற இறைவன்னா இதை யூகிச்செல்லாம் அறிய முடியாது. கருணை கடலா இருக்கார், எல்லாம் அறிந்தவர், அவர் நினைவாலேயே எல்லாத்தையும் சாதிக்க வல்லவர், அவரால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, மேலும் எல்லையில்லாத மங்கள குணங்களும் கருணையும் நிறைந்தவர், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்காருன்னா இத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது சாஸ்திரம் மட்டும்தான்.
அப்ப அந்த சாஸ்திரம் இல்லாம நீ இறைவன் அறியறேன்னா சாத்தியம் இல்ல. நான் பிரமாணாந்தரா வசித்த வஸ்து சாதர்மிய பிரயுக்த தோஷ கந்த பிரசங்கா. இப்படிப்பட்ட இறைவனை நீ உன்னுடைய யுகத்தால் அறிய முடியுமா? நான் அப்படியே கெஸ் பண்றேன், யாரோ வந்து அந்த கெஸ்ஸுக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லை. அப்போ இன்னென்ன கல்யாண குணங்கள் பகவானுக்கு இருக்கு? ஜெகத்தையே தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான், அவனே படைத்து காத்து அழிக்கிறான், அவன் தான் மோட்சம் கொடுக்க வல்லவன், அவனை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும், நாம கேட்கும் வரங்களை கொடுப்பான்னா இது ஒன்னொன்னு நீ சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிய முடியுமே உடைய. சும்மா என் புத்திக்கு வந்து யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கணும்னு தோணி இருக்கு, பானையை செஞ்சவர் குயவன், உலகத்தை படைச்சவர் இறைவன், இந்த யூகம் எல்லாம் இங்க செட்டே ஆகாது. அதனால இந்த யூகம் எதுவும் எதனால அறிய முடியாதுங்கிறதுனால சாஸ்திரம் தான் அவனை அறிவிக்கும். அதனால ஏற்கனவே யூகத்தால் அறிவதைத்தானே சாஸ்திரம் சொல்றதுன்னு நீ தோஷம் சொல்ற வேலையே கிடையாது. ஏன்னா உன்னுடைய யூகம் என்பது குழப்பத்தில் கொண்டு போய் விடும். சாஸ்திரம் என்பதுதான் பகவானை பற்றிய தெளிவை கொடுக்கும். இப்ப நீ கேட்டிய எட்டு வாதம், இந்த எட்டு வாதத்துக்கும் சாஸ்திரம் பதில் சொல்றது. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் படைச்சானா பகவான்? ஆமா, சிருஷ்டி காலத்துல அவன் படைச்சான், பிரளய காலத்துல மீண்டும் அழிப்பான், இத சாஸ்திரம் தான் நமக்கு காட்டும். அடுத்து ஜீவாத்மா படைக்கிறானா? சாஸ்திரம் சொல்றது அந்த கேள்விக்கே இடம் இல்லை, பரமாத்மாவான பகவான் தான் படைக்கிறான்னு சாஸ்திரம் தான் தெளிவு கொடுக்கும். அடுத்து இந்த அனுமானம் பண்ணா, நீ இதை இதுக்கு முன்னாடி பிரத்யக்ஷத்துல பார்த்தாதான் அனுமானம் பண்ணணும்னு விதி வருது. ஆனா சாஸ்திரத்தை கொண்டு அறியும் போது அந்த தோஷம் கிடையாது. அடுத்து இல்லையே, உலகத்துல நிறைய பேர் பொருள்கள் எல்லாம் படைக்கிறாள்னா, அவ யாரும் பொருள்களை படைக்கல, டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் தான் கொடுக்கிறார். பானைய குயவர் உலகத்துல உண்டாக்குறாருனா அவுட் ஆஃப் நத்திங் கொண்டு வரல, களிமண்ணாக இருக்கும் வஸ்துவை பானைங்கிற வஸ்துவா மாத்துறாரு. மீண்டும் உடைக்கிறார்னா பானைங்கிற ஃபார்ம்ல இருக்கிறத ஓட்டாஞ்சலியா மாத்துறாரு. அப்ப இவா பண்றதெல்லாம் மாறுதல். பகவான் பண்ணுவது எப்படின்னா, இந்த உலகமே மைக்ரோ ஃபார்ம்ல பகவானுக்கு சரீரமா இருக்கு, அந்த மைக்ரோவா இருப்பத மேக்ரோவாக மாற்றுகிறான், அதை சிருஷ்டிங்கிறோம். பெயர் உருவ வேறுபாடு தெரியாமல் எல்லாம் இருக்கு பெருமாளோட, அதை பெயர் உருவ வேறுபாடுகள் கொண்டவையாக ஆக்கிறான், அதை தான் நாம சிருஷ்டிங்கிறோம். இந்த மேக்ரோவெல்லாம் மீண்டும் மைக்ரோவா மாத்தினான்னா அதை பிரளயம்ங்கிறோம். அது அட்டிய டைம் பகவான் பண்ணுவான். அவனுக்கு பிரதிநிதியா இருந்து அவாவா ஒர்க் பண்றவாள்னா, ரத்தக்காரன் தேரை உருவாக்குபவன்னா, அது ஏற்கனவே மரக்கட்டைகள் அப்படிப்பட்ட வடிவத்துல இருக்கும், அதுக்கு தேருங்கிற வடிவத்தை இவர் கொடுக்கிறார். அதுக்கும் அவர் பெருமாளுக்கு கருவியா இருக்காருங்கிறது வேற விஷயம். இதையும் சாஸ்திரத்தால தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அஞ்சு, இறைவன் அப்போ அந்த முக்குணங்களுக்கெல்லாம் உட்பட்டவனானா, முக்குணங்களுக்கு உட்பட்டவன் அல்லன்னு, அவர் நம்முடைய கர்மாவை பேஸ் பண்ணி உலகத்தை படைக்கிறார். அவருக்கு கர்மா இல்ல, நாமெல்லாம் என்ன கர்மா பண்ணிருக்கோம், முந்தைய படைப்பு சுழற்சியில நாம என்ன கர்மா பண்ணோங்கிறத பார்த்து அந்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை படைக்கிறார். அவருக்கு அது ஒரு லீலை, அவர் லீலையாக அதை பண்ணிடுவார். அப்ப இதை சொல்வதும் சாஸ்திரம் தான், நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்து பகவானுக்கு திருமேனி உண்டானா? திருமேனி உண்டு. அந்த திருமேனி நித்தியமானது, அதை தன் சங்கல்பத்தால அவன் எடுத்துருக்கான், அதனால அதுல இந்த தோஷங்கள் இல்லை. இதையும் சாஸ்திரம் தான் சொல்ல முடியும். அடுத்து சரீரமே இல்லாட்டாலும் பகவான் செயல் புரிவான், அவனுக்கு கண்ணை கொண்டுதான் பார்க்கணும், காதை கொண்டுதான் கேட்கணும் தேவையில்லை, இதையும் சாஸ்திரம் தான் சொல்லும். அடுத்து அவன் முயற்சி செய்து உலகத்தை படைக்க வேண்டாம், சங்கல்பத்தாலேயே படைப்பான், இந்த எட்டாவது பாயிண்ட்டையும் சாஸ்திரம் தான் சொல்லும். அப்ப நம்பர் ஒன்னுக்கு ஒரே நேரத்தில் அவன் படைச்சான், சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிய முடியும். ஜீவாத்மாவால் படைக்க முடியாது, அவன் தான் படைக்க முடியும், அதுவும் சாஸ்திரத்தால தான் அறிய முடியும். இந்த சாஸ்திரத்தால் அறிவதற்கு அந்த அனுமான விதி, பிரத்யக்ஷத்தால பார்த்துருக்கணுங்கிற விதி தேவையில்லை. பகவான் உலகத்தை படைப்பது மேக்ரோவோ மைக்ரோவாக்க, படைப்பதுங்கிறது மைக்ரோவோ மேக்ரோவாக்குறான், அழிப்பதுன்னா மேக்ரோவோ மைக்ரோவாக்குறான். அடுத்து நம்முடைய கர்மாவின் படி அவன் எல்லாத்தையும் பண்றான், அது அவனுக்கு ஒரு லீலையாக அவன் பண்ணிட்டே போயிடுவான். அவனுக்கு திருமேனி உண்டு, ஆனா அது கர்மாதீனமான திருமேனி கிடையாது, அது சுத்தசத்துவமயமான திருமேனி. சரீரமே இல்லாமலும் அவனால ஆக்ட் பண்ண முடியும், அவனுக்கு முயற்சியும் தேவையில்லை, சங்கல்பத்தால பண்ணுவான். இது எல்லாத்தையும் எதால சொல்ல முடியாது? வேதத்தால தான். அதனாலதான் சொல்றோம் சாஸ்திர யோனித்வார். அப்ப இந்த உலகத்தை பகவான் படைச்சான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்துல சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாலே ஒழிய வேறு வழியே கிடையாது என்பதை காட்டிவிட்டார் ராமானுஜர். அதுக்கு மேல அவன் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கானே, என்ன என்ன சொன்னான், என்னப்பா இதே முடிக்க போறேன்னு நினைச்சோம், ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டு, ரெண்டு கேள்விங்கிறீன்னா ராமானுஜர் இப்ப பதில் சொல்ல போறது இல்லை, நமக்கு லேட் ஆயிடும்னு அவருக்கே தெரியும். என்ன சாதிச்சுட்டார்? ஒன்னு என்ன கேட்டான், இந்த உலகத்தில் வந்து பானையை செய்யக்கூடிய படைப்பாளி குயவரும் மூலப்பொருளான களிமண்ணும் வெவ்வேறா இருக்கு, நீ உலகத்துக்கு மூலப்பொருளும் பெருமாள் தான், படைக்கிறவரும் பெருமாள் தான் சொல்லியிருக்கே அப்படின்மா. அதுக்கு ராமானுஜர் சொல்லிட்டா, அது முதல் அத்தியாயம் 4வது பாதம் 23வது சூத்திரம், பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத்துன்னு ஒரு சூத்திரம் வரும், நீ கேட்ட இந்த கேள்விக்கு அங்க பதில் சொல்றேன்ட்டார். இன்னொரு கேள்வி கேட்டான்,
பகுதி உள்ளவை தானே படைக்கப்படும், ஆகாசத்துக்கு தான் பகுதிகளே கிடையாது, ஸ்பேஸை எப்படி பிரிக்க முடியும், அதை எங்கேருந்து பகவான் படைக்க முடியும்னு கேட்டான். அதுவா ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது பாதம் முதல் சூத்திரம் வியத் அஸ்ருதேகேன்னு ஒரு சூத்திரம் வருது, அதுக்கு அங்க சொல்றேன். இப்ப நம்ம இப்பதான் முதல் அத்தியாயத்துல இருக்கோம், அதனால 1:4:23 முதல் கேள்விக்கும் 2:3:1 ரெண்டாவது கேள்விக்கும் அந்த ரெண்டு கேள்விக்கும் அங்க நான் பதில் சொல்றேன். இத்தியத்திர பிரதிபாதயிஷ்யதே, அதெல்லாம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம், அது தனி டிஸ்கஷன். ஆனா இறைவன் உலகை படைக்கிறான் என்பதை சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் அறிய முடியும், வேறு எதை கொண்டும் அறிய முடியாது. சாஸ்திரத்தை கொண்டு அறியும் போது உனக்கு சந்தேகம் வருதா, அது சாஸ்திரமே பின்னாடி விளக்கும் தான் ராமானுஜன். அப்ப இந்த அதிகரணம் நாம இவ்வளவு கட்டப்பட்டு 3 செஷன் கேட்டோம், அந்த சாஸ்திர யூனித்வாதிகரணம், இந்த கேட்டதன் பர்பஸ் என்னன்னா பகவானை அறிந்து கொள்வதுங்கிறது பிரத்யக்ஷத்தால் கண்ணால பார்த்து. நிறைய பேர் கேட்கறாங்க, சார் நீங்க கண்ணால கடவுளை காட்டுங்க சார், ஒத்துக்கிறேங்கிறான். முதல்ல கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துவே கிடையாது பகவான், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது போல நம்ம யூகத்தின்படி சில பேர் சொல்றா பாருங்க, எனக்கு வேதத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை சார், ஏதோ என் புத்திக்கு நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கணும்னு தோன்றது, ஒத்துக்கிறேன். இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு கடவுளை ஏத்துக்கிறதா இருந்தா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிட்டா நீ அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஆஸ்திகனா இருக்க வேண்டாம், பேசாம நாஸ்திகனாவே போயிடுட்டா. வேதத்துல சொன்னது சப்த பிரமாணம், வேதத்துல சொன்னதுக்காக பகவான் ஒத்துண்டாதான் வசத்திய ஒழிய எனக்கு என்னமோ என் புத்திக்கு இப்படி இருக்கணும்னு தோன்றது. ஏன்னா நம்ம புத்தியை கொண்டெல்லாம் பகவானை கெஸ் பண்ண முடியாது, நம்ம புத்திக்கு அவ்வளவு கெப்பாசிட்டியும் கிடையாது, பகவான் அவ்வளவு கீழியும் கிடையாது. அதனால என் புத்தியை கொண்டு கெஸ் பண்றேன்னு சொன்னாலும் அப்படியும் பகவானை அறிய முடியாது. அதனால பெட்டர் என் புத்தியால நான் சொல்றேன், நான் சொல்றதுதான் கடவுள்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்னா பெட்டர் அவன் நாஸ்திகனாவே போயிடும். அதனாலதான் ஆஸ்திகன்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னன்னா கடவுளை நம்புறவன் அர்த்தம் இல்ல, வேதம் சொன்னபடி கடவுளை நம்புபவன் அர்த்தம். வேதத்தை ஃபர்ஸ்ட் நம்பணும், வேதத்தை நம்பினாதான் ஆஸ்திகன்னு பேரு. அந்த வேதம் சொன்னபடி கடவுளை நம்புபவன் தான் முழுமையான ஆஸ்திகன், அதுதான் இந்த அதிகரணத்துக்கு பிரயோஜனம் தான். அதனால நாங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆஸ்திகர்னு எல்லாரும் சொல்லிக்க முடியாது. அந்த கடவுளை வேதம் சொன்னபடி நாம் நம்ப வேண்டும். அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விது. அதனால வேதம் சொன்னபடி யார் பகவானை ஏற்கிறானோ அவன் தான் ஆஸ்திகம்னு அழைக்கப்படுவான். ஏன்னா பகவானை அறிவதற்கு ஒரே கருவி வேதம் தான், பிரத்யக்ஷத்தால அறிய முடியாது. அனுமானம்னு நையாயிக்கன் பண்ணா இவ்வளவு தோஷம் வருது. அதஹா ராமானுஜர் பூர்த்தி பண்றார் நிறைவு வாக்கியம், அதஹா தேர்ஃபோர் பிரமாணாந்தர அகோச்சரத்வேன, மற்ற எல்லா பிரமாணங்கள் பிரத்யக்ஷம் அனுமானம் இவற்றால் அறியப்பட முடியாதவனாக பகவான் இருப்பதாலே சாஸ்திரைக விஷயத்துவார், சாஸ்திரத்தால் மட்டும்தான் அறிய முடியும். ஏன்னா வேதம்ங்கிறது அனாதி, ஒரு காலத்துல உருவானது கிடையாது, எப்போதும் இருக்கக்கூடியது, அப்போ ஒரு விஷயம் மனிதர்களால் இயற்றப்படாதது, திவ்யமானது. அது பிரபஞ்சத்துல எப்போதுமே அந்த வேத மந்திரங்கள்லாம் ஒழிச்சுன்னு இருக்கு, அதை ரிஷிகள்லாம் கிரகிச்சு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா, அவ புதுசா கம்போஸ் பண்ணல. அப்போ மனிதர்களால் இயற்றப்படாத வேதங்கள், என்றும் இருக்கக்கூடிய திவ்யமான வேதங்கள், அப்போ ருஷய வேதங்கள், நம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்த அதாலதான் சொல்ல முடியும். ஹியூமன் ஸ்டேட்மெண்ட்னா இவனுடைய ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ் அதுல இருக்கும், இவனுடைய லிமிடேஷன்ஸ் அதுல இருக்கும். ஆனா ஸ்கிரிப்சுரல் ஸ்டேட்மெண்ட் வேதமோ அல்லது வேதத்தை தழுவிப்போ வியாசர் போன்ற ரிஷிகள் அவெல்லாம் எல்லாம் அறிந்தவா, அவ கொடுக்கக்கூடிய பிரம்மசூத்திரங்களோ, நமக்கு வால்மீகி கொடுத்த ராமாயணமோ, நம் ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுத்திகளோ, அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவ திவ்யமான ஞானம் பெற்றவர்கள். அப்போ வேதம் வேதத்தின் அடிப்படையில, இவாளும் சொந்தமா சொன்னான்னு அர்த்தம் இல்ல, இவாளும் வேதத்தை பேஸ் பண்ணி அவ சொல்றான். அப்போ வேதம் வேதத்தை பேஸ் பண்ணி வந்த விஷயங்கள் இவைதான் சரியான பிரமாணம். ஏன்னா இது வந்து நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் கிரகிச்சு சொல்லக்கூடியது. அதனால சாஸ்திரிக்க விஷயத்துவார், அதை கொண்டு மட்டும்தான் பகவானை அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, ஏன்னா இது அவசியம் இந்த காலத்துக்கு தேவை. நிறைய பேர் என்ன சொல்ற, ஏ புக்ல சொல்லியிருக்குன்னா உடனே கேட்டுடுவா, நீ பாத்தியா, எங்க காலேஜ்லயே ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்தார் மெடிசின் டிபார்ட்மெண்ட்ல, எங்கிட்ட வந்து என்னையா சாமி கும்பிடுறீங்க, நீ கடவுளை பார்த்தாயா, நீ ஏதாவது 1-2 விஷயம் உன் அனுபவத்தில் நீ பார்த்தால்தான் நீ பேசணும், சும்மா புக்ல சொல்லியிருக்கு யாரோ சொன்னாங்கன்னு பேசக்கூடாது. அதாவது இதெல்லாம் என்னன்னா நம்முடைய அடிப்படையே தகர்த்து பார்க்கக்கூடிய விஷயம். பகவான் கண்ணால் காணக்கூடிய தத்துவமே கிடையாது, நம் புத்தியால் யூகிச்சு அறியக்கூடிய தத்துவமே கிடையாது, வேதத்தால் மட்டுமே அறியப்படுபவன்கிறது தான் அவனுடைய தன்மை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றா, சீக் த ட்ரூத், சீக் இட், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி வேதத்தெல்லாம் விட்டுடு, புக்கை தூக்கி போடு, உன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி சொல்லி சாஸ்திரத்தால் மட்டுமே அறியப்படும் பகவானே, சரி நீயாவது ஏதாவது வழிகாட்டுவியா, நான் ட்ரூத் இஸ் எ பாத்லஸ் லேண்ட்னு சொல்லிட்டு போயிடுவான், நாங்களும் வழிகாட்ட மாட்டோம், அப்ப நான் ஒரு வழியில போனேன் அது தப்பு, அப்போ நீயும் வழிகாட்ட மாட்டேன், நான் போற வழியும் தப்புன்னா எப்படி? அப்போ சாஸ்திரங்கள் என்பவை தான் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவை, திவ்யமானவை, தோஷங்கள் இல்லாதவை, சரியான பாதையை காட்டக்கூடியவை, நம் மீது அன்பு கொண்டவை. அதனால சாஸ்திரிக்க விஷயத்துவார், அதனாலதான் பகவானை சொல்ல முடியும். அப்போ பிரத்யக்ஷம் அனுமானம் சாத்தியம் இல்லை, சாஸ்திரத்தால தான் சொல்ல முடியும். அதனாலதான்
யதோவா இமானி பூதானி இதி வாக்கியம் அங்க உணர்ந்து முடிச்சிட்டா ராமானுஜர். நம்ம முன்னாடி அதுல தானே ஆரம்பிச்சோம், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம் விசக்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மன்னு. யாரிடம் இருந்து இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதோ, யாரால் நிலை பெற்று நிற்கிறதோ, யாரை முடிவில் சென்று அடைகிறதோ அவர்தான் பிரம்மம்னு வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறதே, அந்த வேதம் காட்டி கொடுத்த வழியில் உத்த லட்சணம் பிரம்ம பிரதிபாதையதி இது சித்தம். அந்த வழியில் இந்த வேத வாக்கியங்கள் பரபிரம்மத்தை நமக்கு விளக்குகின்றன என்பது தெளிவாகிறதுன்னு சொல்லி இந்த சாஸ்திர யோனித்வாத் என்ற அந்த சூத்திரத்துக்கான விளக்கத்தை ராமானுஜர் நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். அதனால விஷயம் என்னன்னா, பகவானை அறிய சாஸ்திர யோனித்வாத் சாஸ்திரம் மட்டும்தான் வழி, வேதத்தை தவிர இன்னொரு வழியால் பகவானை அறிய முடியாது. அப்படி வேதத்தையே தன்னை அறிவிக்கும் ஒரே பிரமாணமாக பகவான் கொண்டிருப்பதால் சாஸ்திர யோனித்வாத் வேதத்தை கொண்டு மட்டும்தான் பகவானை அறிய முடியும், மற்றவற்றால் அறிய முடியாதுங்கிறத இந்த மூன்றாவது சூத்திரத்தில் எம்பெருமானார் நமக்கு ஸ்தாபிச்சு கொடுத்துட்டார். சுசக்கர விரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம்.